பிரபு சார் எங்க அசோசியேட் சார் சார் எங்க இருக்காரு சார் சார் லட்சுமி சார் ஓ சார் வந்துட்டார் சார் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் டயலாக்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாத்துங்க ஓகே சார் நான் பாத்துக்கறேன் சார் ஆ சார் ஓபன் ஷாட் என்ன பண்றீங்கன்னா ட்ராலில கேமரா வச்சிருக்கீங்க சரிங்க சார் மேல அந்த ஒரு 4K லெஃப்ட்ல ஒரு 4K ஓகே சார் அப்படியே ஜூம் போறோம் இதான் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் கொஞ்சம் ரெடி பண்ணீங்க ஓகே சார் ஓகே சார் தம்பி இங்க வா பா ட்ராலி இங்க போடு சார் லைட் மட்டும் சார் அந்த பசங்க ரெண்டு பேர் நீங்க இல்லையா ஆமா அந்த ரெண்டு பேருக்கு Dress இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ட்ராலி ஷாட் எடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் அத பாத்துக்கலாம் அப்படிங்களா சரிங்க சார் ஜிம் வந்து சார் அதை யூஸ் பண்ணுங்க சார் இல்ல இல்ல இது முடிஞ்சதே 20 அதுக்கு அப்புறம் ஜிம் எடுத்துக்கலாம் ஓகே நான் ஓகே ரைடிங் போய் வரதுக்குள்ள நீங்க ட்ராலி ஜிட்டோ பா ரைடிங் போறதுக்குள்ள என்ன பண்றது ரெடியா ரெடியா அந்த வாசல்ல இருந்து ரோட் வரைக்கும் போடு எங்க போறோம் ட்ராலி ஓகே ஆ ரோட் வரங்கடா சரி சரி நான் வந்து ரோட் வரைக்கும் போணுமா அந்த போர்டு கொஞ்சம் பின்னாடி எடுக்க சொல்லுங்க செட் அண்ணா கொஞ்சம் பின்னாடி இந்த போர்டு நோட் சொல்லுங்க அண்ணா ரெடி 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 அவுன செட்டுகளே குடுங்க தாடி குடுங்க சொல்லுங்கடா ஓகே சார் அந்த ஃபிரேம் குள்ள ஜெனரேட்டர் வந்து நிக்குது பாருங்க தள்ளி போட சொல்லுங்க அண்ணா ஜெனரேட்டர் அண்ணா ஜெனரேட்டர் டிரைவர் அண்ணா அண்ணா புரிய சார் அண்ணா சொல்லுங்க அந்த இது ஜூனியர் சார் டாக்டர் சார் போலாங்களா சார் டயலாக் பாத்துக்கலாம் சார் மேக்கப் கொஞ்சம் அந்த இடத்துல அந்த கார்னர் இருக்கட்டும் டச் அப் இருக்கட்டும் இது வந்து கண்டினியூட்டி இருக்கு அண்ணா நீங்க ஃபுல் Dress போடுங்க ஆ சரி சார் என்ன டயலாக்னா ஏண்டா போற வர பண்ணல கிண்டல் பண்ணினா இருக்க ஆ சார் அவன் வந்து மிரட்டணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பசங்க ரோட்ல நிப்பாங்க நான் போய் மிரட்டறீங்க டயலாக் மட்டும் சொல்றது தான் நீங்க சொல்லப் போறீங்க ஆ சரி போற வர பண்ணல கிண்டல் பண்ணினா இருக்க முட்டி எல்லாம் பேத்துறேன் போற ஏய் இன்னா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க ஏய் அவ்வளவு இல்ல சார் இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிடு சார் ஏய் இன்னா வந்து இங்க நிக்கறீங்க இது வந்து ஸ்லாங் கிடையாதுங்க சரி கரெக்ட்டா தெளிவா மட்டும் பேசுங்க ஆ சரி ரெடி ஏய் என்னடா வந்து நிக்கறீங்க சொன்னா கேக்க மாட்டீங்களா கேமரா வச்சிட்டு அத சொல்லி கொடுப்பீங்களா சரி டயலாக் ரெடி ரெண்டு வரியே சொல்ல முடியல அந்த வார்த்தை எத்தனை பக்கம் பேசிருக்காங்க தெரியுமா பேசுங்க போலாமா ரெடியா கான்ஃபிடண்டா ஓகே சார் ஆ ரெடி அடுத்து ரெடி பண்ணுங்க ஏய் இருப்பா டேக் பா போறே சைலன்ஸ் சார் ஓ சகேஷன் பேசிட்டு சும்மா இருக்கயா டேக் போலாம் என்ன கேமராமேன் சார் டேக் போலாமா ஓகே சார் போலாம் சார் தம்பி கிளப் வந்து கொடுப்பா உள்ள வந்து கொடுப்பா ஆ சார் ஸ்டார்ட் சவுண்ட் ரோலிங் 32x1 டேக் 1 ஆக்சன் ரெடி சார் போலாமா டேக் கமலஹாசம் பல்லகட்ட புல கலக்கிய நகர
நாகேசும் கவுண்ட மணிய சிரிக்க வச்ச நகரம் நம்பி யாரும் ரகுவரனும் மிரட்டிய நகரம் இயக்குநர்கள் பல பேர் புதுமை செஞ்ச நகரம் இசையிலே ரகமானும் புரட்சி செஞ்ச நகரம் முதலமைச்சர் அஞ்சு பேரை உருவாக்கிய நகரம் முகவரிய பல பேருக்கு கொடுத்தது இந்த நகரம் திரைப்பட நகரம் சரி வழக்கம் போல ஒரு டீயை வாங்கி ஆளுக்கு பதியா போடுவோம் மாஸ்டர் ஒரு டீயை 1/2 போடுங்க மனசுக்குள்ள பல கோடிகளையும் பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இல்லாமையும் கனவுகளோடு இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க இந்த சென்னையில் பல இடங்களில் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற பல குரூப்பில் இப்போ நாம் ஒரு 6 பேரை பார்க்க போகிறோம் தனியாக நின்றுட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கானே இவன் பேர் செந்தில் பல படங்களை பார்த்துட்டு நாமளும் டைரக்ஷன் பண்ணுங்கிற வெறியில் வந்துட்டான் ஆனால் இப்போ எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறான் ராஜா கைய வச்ச அது ராஜா போனதில்லை நான் ராஜா பண்ணி வச்ச வண்டி பேஜார் பண்ணதில்லை கண்ணாடி முன்னாடி நின்னு கமலுக்கு சல்யூட் அடிக்கிறானே இவன் பேர் முத்து எப்படியாவது சினிமாவில் நுழைஞ்சு ஒரு ஹீரோ ஆயிடணும்னு கனவோட தெரியறான் உண்மையிலேயே இவன் செஞ்ச பாவம் கொஞ்சம் சிவப்பா பிறந்தது தான் இவன் பேர் ஆசிம் தண்ணியில் நின்று சாதகம் பண்ணால் சங்கீதம் நல்லா வரும்னு யாரோ இவனுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்க ஆனால் சங்கீதம் என்னமோ இவனுக்கு தண்ணி காட்டிட்டு தான் இருக்குது இவனுக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆஸ்கர் வாங்குகிற ஆசையெல்லாம் இல்லைங்க ஏதோ சம்பாரித்து அழகாக ஒரு கார் வாங்கினா போதும் இவன் பேர் குமார் ஊரில் யாராவது வயசு பசங்க லவ் பண்ண ஆரம்பித்தா போதும் கவிதை எழுத முதல்ல இவனை தான் தேடுவாங்க இவன் எழுதுகிற கவிதையினால் செட்டானவங்க நிறைய பேர் அந்த மிதப்பில் பேனாவை எடுத்துகிட்டு சென்னை வந்தவன்தான் இன்னும் பேப்பர் வச்சு கிரிக்கிட்டே தான் இருக்கான் கம்பளி பூச்சி மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு சிங்கம் சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கானே இவன் பேர் தெனாலி பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே இவன் ஒரு காமெடி பீசுன்னு ட்ராலியில கேமரா வச்சுட்டு தள்ளிட்டு போறாங்களே இவன் பேர் தான் முன்னா இவனுக்கு மட்டும்தாங்க அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கிடைக்கும் இவனுக்கு கிடைக்கிற காசுல தாங்க அந்த 5 பேரும் காலம் தள்ளிட்டு இருக்காங்க இது பிரியா இது பிரியாவோட அக்கா தர்ஷினி இவங்களுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க ஆனால் இப்போ நாம் பார்த்த 6 பேருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது எப்படின்னா இவங்க வீட்டு மாடியில் தாங்க அந்த 6 பேரும் குடியிருக்காங்க மச்சான் வரண்டா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டேய் எந்தரா சரி மச்சான் போகலாம் மேனேஜர் எங்கே இருக்கான்னு கேட்டுட்டியா டேய் அதெல்லாம் நேற்றே பேசிட்டேன்டா காலையில் 10 மணிக்கு ஏவிஎம் வர சொல்லிட்டாரா வாங்கடா போகலாம் போகலாம் முன்னா நாமளும் போலாமா ம் செந்தில் நாங்களும் போயிட்டு வந்துடுறோம்டா பாய்டா பாய்டா பாய் ஆளுக்கு ஒரு பிட்டை போட்டு போயிட்டானுங்க நம்ம சட்ட பாக்கெட்டில் காசே இல்லையே அக்கா அக்கா என்ன செந்தில் ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லையா அக்கா என்னப்பா போன வாரம் கரண்ட் பில் கட்டணும்னு சொல்லியிருந்தீங்களே அதை நீ கட்டிட்டுமா கரண்ட் பில்லா அது முந்தா நேத்திர மார்க்கெட்டுக்கு போனேல அப்ப நானே கட்டிட்டேனே எனது கட்டிட்டீங்களா சரி அன்னை கேஸ் புக் பண்ணனும்னு சொன்னீங்களே அதையால புக் பண்றனே அட எந்த காலத்துல தம்பி இருக்க இப்பலாம் கேஸ் போன்லயே புக் பண்ணலாம் நானே கால் பண்ணிட்டேன் ஆனா அக்கறைய விசாரிக்கிற பாரு தேங்க்ஸ் பா ஏதாவது செஞ்சு 50 100 னு ஆட்டைய போடலாம்னு பார்த்தா அதுக்கும் அப்பா அக்கா கிட்ட ஏன் நினைஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் கடைசியா சுத்தி வளைச்சு இங்க தானே வருவே அக்கா
ஆ என்ன பா வேற இருந்தா சொல்லுங்களே இந்த தேங்காய் தான் பதப்படணும் அத நானே பண்ணிக்கறனே வேற ஏதா இருந்தா சொல்லி அனுப்புறேன் பிரியா உனக்கு ஏதா நூல் கண்டு வேணுமா நான் நேத்தே வாங்கிட்டேன் நேத்தே வாங்கிட்டியா உன் பிரச்சனை என்ன இப்ப செலவுக்கு பணம் வேணும் அதானே எவ்வளவு வேணும் ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட என்னடா என்ன 50 ரூபாய் கிட்ட 100 ரூபாய் தர வெயிட்டா இருக்க போல இருக்கு அது சரி பணம் வேணும்னா நேரடியா என்கிட்டயே கேட்கலாம்ல அத விட்டுட்டு சுத்தி வளைச்சு கரண்ட் பில் கட்டவா கேஸ் புக் பண்ணவா நூல் வாங்கவான்னு ஒரேடியா நூல் விட்டுட்டு இருக்க இவ்ளோ சீக்கிரத்துல உங்களை பத்தி புரிஞ்சிட்டாலே ஹலோ இதோட 4850 ரூபாய் ஆச்சு எப்ப திருப்பி தருவ தருவோம்ல பணம் கிடைக்கட்டும் சிங்கிள் செக்ல கிளியர் பண்றேன் போதுமா हाय अनुजा जी मैं प्रोडक्शन मैनेजर टाइगर बात करता हूँ आप आयशा हैं ठीक है ना आई एम सेंडिंग योर चेक थ्रू माय असिस्टेंट एज वेल एज कैटी दे प्लीज कॉल मी ओके थैंक यू हेलो தினகரன் தேவராஜ் தம்பி சொல்லுங்க புதிய செய்தியா வேற ஒண்ணுல போன படத்தோட புதிய செய்திய தினத்தந்தி கங்காதரன் அண்ணன்ட்ட சொன்னேன் இந்த புதிய செய்தி உன்கிட்ட சொல்ற குறிச்சுக்க நம்ம தலை அஜித்தை சூர்யாவை சேர்த்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் அதனுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான்டா இத துணுக்குல போட்டுக்க அத டீடைல்ஸ் நாளைக்கு சொல்றேன் சரியா थैंक यू என்ன புது கம்பெனி ஒன்னு சொன்னீங்களே அது விஷயமா பாத்துட்டு போலாம் வந்தேன் ஆமாடா 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 நம்ம ஆல்வா திரர்ல புது கம்பெனி ஒன்னு போட்டுருக்காங்க டோட்டல் நியூ ஃபேஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க இதுதான் அட்ரஸ் போய் பாருங்க வொர்க் அவுட் பண்ணிக்கங்க சரியாடா சரிங்க கிளம்புங்க நல்லது நடக்கும் இந்த ரெண்டு பேரும் எப்படியாவது கரெக்ட் பண்ண வேண்டியதுதான் மேனேஜர் உங்களுக்கு நல்லா தெரியுமா நல்லா தெரியும் சார் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஒரு ஆள் கூட செட் ஆகல ஏன்னா நம்ம படத்தோட கதை அருமையான கதை தம்பி உங்களை மாதிரி ஒரு அழகான ஆளை தான் தேடிட்டு இருந்தேன் கிடைச்சிட்டீங்க இந்த கதைக்கு நீங்க தான் ஹீரோ நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாயகன் உதயமாகிறான் தம்பி தம்பி அதுக்குள்ளயுமே பயிரில் போட நம்ம கதை ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவும் பண்ணலாம் செகண்ட் ஹீரோவும் பண்ணலாம் அதுல உங்க சௌகரியம் எப்படி நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே சார் இருங்க இருங்க நான் இன்னும் மெயின் மேட்டருக்கே வரலையே ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் தரணும் ரெண்டாவது ஹீரோவுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் தரணும் இது நாங்க முடிவு பண்ணிருக்கோம் என்ன சார் ஹீரோக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்க கிட்ட பணம் கேக்குறீங்களே தம்பி நீங்க ஒன்ன பணத்தை சும்மா குடுக்கல புதுமுக ஹீரோவை போட்டு எடுக்கிற மொத்த ரிஸ்க நாங்க எடுக்கிறோம் இத்தனோண்டு ரிஸ்க் எடுக்க நீங்க இவ்வளவு யோசிச்சா எப்படி நாளைக்கே படம் நல்லா ஓடுச்சுன்னா 50 லட்சம் ஒரு கோடி நீங்க தானே சம்பளம் வாங்க போறீங்க அதை எங்கிட்டே கொண்டாந்து கொடுக்க போறீங்க என்ன யோசிக்கிறீங்க பணம் பத்தலையா எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் தர என்ன சார் நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் சார் போயிட்டு அப்புறமா வரீங்களா உன் பேர் என்னப்பா ரவி சார் உன் பேர் தீனா சார் போட கொண்டு வந்திருக்கியா கொண்டு வந்து பார்ப்போம் நல்லா இருக்கா சார் ஓகே நீ ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணு சரி சார் நல்ல டேட்டா பார்த்து ஒரு சான்ஸ் வாங்கி தரேன் போதுமா ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சொன்னா மட்டும் பார்த்தா தம்பி உனக்காக நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு போகும்போது என் நம்பருக்கு யாரும் ரீசார்ஜ் பண்ணிடு கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார் சரி கிளம்பு சார் நீங்கள் சொன்னேன் நடிக்கணும்னு வந்தேங்க சார் இந்த பார்ப்பா ஊரில் வந்த உடனே பெரிய நடிக முடியாது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் சரி என்ன கேரக்டர் பண்ண போறேன் எது கொடுத்தாலும் பண்ணுவேங்க சார் எனக்கு தெரிஞ்சவங்க சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன் ஓகேவா ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அதை கொஞ்சம் பணம் சொல்லுவாங்க பரவாயில்லையா பரவாயில்லைங்க சார் சம்பாரி காசுலாம் அப்பப்போ எங்களுக்கு கூட நான் பெரிய ஆக்கிடுறேன் சரியா சரி கிளம்பு என்ன புளி முட்டை இங்கே உட்காந்துருக்கான் என்னடா துர்கா பிரசாந்த் இன்னைக்கு கோட் அடிக்கிறதுக்கு ஒருத்த சிக்கிட்டா ஏண்டா அஞ்சு பத்த பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஆசை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு எதிர்கால பயத்தோட ரோட்டில் தெரியறவன் பிடுங்கி பிடுங்கி இது வரைக்கும் நீ என்னத்தை சாதிச்சிருக்கேன் பைத்தான் ரொப்பி வச்சிருக்கேன் டே குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைக்கிறவன் அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டு வந்து குடும்பம் நடத்துற மாதிரிடா உழைச்சி சம்பாதிக்கிறவன் ஒரிஜினல் பொண்டாட்டியோட வாழ்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு புலம்ப போறான் கொப்பத்தா என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆஹா நம்ம பசங்க வந்துட்டானுங்களே ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நீ அவனுக்கு டைம் மட்டும் புடிங்கிருப்ப நம்ம பாட்டு வாங்க நான் யோகிய திருடேன் வாங்கப்பா அண்ணே வணக்கண்ணே என்னடா போய் பாத்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டாங்களா இல்லண்ணே ஏண்டா பணம் கேக்குறாங்கண்ணே பணம் கேக்குறாங்களா அங்கேயும் ஒரு துர்கா பிரசாத் இருக்கானா எவ்வளோடா கேட்டாங்க ஹீரோனா 10 லட்சமா செகண்ட் ஹீரோனா 5 லட்சமா பாரா
ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு அவனுக்கு ஒரு லிஸ்ட் போட்டுருக்கானுங்களா? அவனுக்கு உள்குத்து தெரியாமல் உங்களை வேற அனுப்பி வச்சுட்டேன். என்னடா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லைண்ணே சான்ஸ் இல்லைன்னு ஃபில் பண்ணிடுவீங்களா? உங்கள்ட்ட தன்னம்பிக்கை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். ஊட்டச்சே தேர்தல வாங்கடா. உங்கள் ஃப்ரெண்டுகளையும் நான் அங்கே அனுப்பி வச்சுட்டேன்டா. அவனுக்கு என்ன பாடுபட போகிறானுன்னு தெரியலையே. பாருங்கப்பா, சினிமாவில் சேரம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கும்பிட வேண்டிய சினிமா சாமிடா செவாலிய சிவாசி ஐயா. தெரியும், அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் ஐயாவுக்கு இந்த இடத்துல ஏன் செலவு வச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாதுண்ணே. டே, 1952 ஐயா இந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் பராசக்தி படத்துக்காக சக்சஸ் அப்படின்னு வசனம் பேசினார். அது மட்டும் இல்லடா, உலக நாயகன் கமலஹாசன் சாரு 6 வயசா இருந்த பொழுது அரட்டை ஏற்பட்டு களத்தூர் கண்ணம்மா படத்துக்காக இந்த பூமியில தாண்ட குழந்தை மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. அப்பேற்பட்ட புனித பூமியில உங்க பாதம் பட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு முதல் வெற்றி இல்லையா? இப்படி நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறத விட்டுட்டு சினிமா சாமி கும்பிடுங்க, உங்கள் எண்ணங்கள் இடையேறும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மியூசிக்ல உங்களுடைய நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெஸ்டர்ன் கிளாசிக் ரெண்டுமே தெரியும் சார். ஜிங்கிள் ஆட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் சார். நல்ல விஷயம். ரீரிகாரிங் எப்படி பண்ணுவீங்க? இளையராஜா சார் மியூசிக் கேட்டு தான் சார் நான் வளர்ந்தேன். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டியூன் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு சார், இதை கேட்டு பாருங்களேன். அதெல்லாம் வேணாம். இப்போ இப்போ கொஞ்ச நேரம் பேசணுமே, அதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க நல்லா மியூசிக் பண்ணுவீங்கன்னு. இந்த படத்துக்கு நீங்க தான் மியூசிக் டைரக்டர். அடை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் எந்த ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. தம்பி சவுண்ட கட் பண்ணுங்க, டைரக்டர் சொல்லி சாங்கோட சிச்சுவேஷன் வாங்கி தரேன். ஒரு வாரம் இல்ல 10 நாள் டைம் எடுத்துங்க சார். 2 நாள் போதும் சார், நான் முடிச்சிருவேன் சார். ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா டைம் எடுத்து கம்போஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு முதல் படம் இல்லையா? பாட்டு ஒன்னொன்னு அப்படியே மணிமணியா இருக்கு மேடம். உங்களுக்கு பிடிச்ச கவிஞரே பாட்டு எழுத சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடகரே பாட்டு பாட வைங்க, உங்களுக்கு ராசியான தியேட்டர் எதுவோ அங்கேயே ரெக்கார்டிங் வச்சிங்க. அப்படியே உங்க செலவுல மொத்த பாடலையும் ரெக்கார்டிங் பண்ணி சீடியை கொண்டாந்து கொடுத்துருங்க. தம்பி நீங்க ஒன்னும் சும்மா தர வேணாம், இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் நீங்களே எடுத்துங்க. உங்க பாட்டு மேல தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம இந்த காலர் டோன் ரிங் டோன் இதுல வர அமௌண்ட் எல்லாம் நீங்களே எடுத்துங்க. சார் வணக்கம் சார். எஸ் உட்காருங்க சார். சினிமாவுக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சார். ஓ கவிஞரா? எப்படி வாலி மாதிரி எழுதுவீங்களா இல்ல வைரமுத்து மாதிரி எழுதுவீங்களா? சார் அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க சார். ஏதோ என்னுடைய செயலை நான் எழுதுவேங்க சார். என்ன மாதிரி பாட்டு எழுதுவீங்க சார்? தமிழ்ல எல்லா வித பாட்டு எழுதுவேங்க சார். தமிழ் பாட்டு தான்ப்பா, ஆனா அதுல இங்கிலீஷ் கலந்து எழுதுவியா? நீங்க எடுக்கிறது தமிழ் படம் தாங்க சார், அதுக்கு எதுக்கு சார் இங்கிலீஷ் வார்த்தை? எந்த காலத்துல இருக்கிறப்பா நீ? இங்கிலீஷ் கலந்து தமிழ் பாட்டு வர்றதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. அந்த போட்டோல இருக்கிற பாட்டு வரியில படிச்சு பாத்தீங்களா சார்? அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியிற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று அஞ்சு பஞ்சபூதங்களை உள்ளடக்கி ராமாயணத்துல கம்பர் எழுதின பாட்டு சார் இது. நம்ம செந்தமிழ் மொழியான தாய்மொழியிலேயே எவ்வளவோ சிறப்பு இருக்கு, அதையே ரசிக்க தெரியல உங்களுக்கு எல்லாம். எதுக்கு சார் ஆங்கில பாட்டு? தமிழையே படிக்கிற உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயரை பார்த்தா கூட குரங்காத்தான் சார் தெரியும். ஆனா நாங்க எங்கேயாவது குரங்க பார்த்தா கூட ஆஞ்சநேயரத்தான் கும்பிடுவோங்க சார். வரேங்க சார். வாமச்சான் உட்கார்றா. சாப்பிட்ற மச்சான்? இல்ல மச்சான், இப்பதான் டீ குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்லடா சாப்பிட்ற. நான் ஒரு சாப்பாடு குண்ணா. யோ கார் எடுத்துறீங்க போன 1.5 மணி நேரம் ஆகுது, டைரக்ட் பிடிச்சி என்ன கத்துறியா? சீக்கிரமாயா. ஏப்பா ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பாடு தான் படுக்கிற? பத்தில் 10 கம்ப்ளைண்ட் வருது. இல்லை சார் கெஸ்ட் அதிகமாக வந்துட்டாங்க, என்ன சார் பண்ணுறது? நீ கெஸ்ட்னு சொல்கிற, ப்ரொடியூசர் யாரையா பதில் சொல்கிறது? அதுவும் சாப்பிட்றது கெஸ்ட் வராங்களா? சாரி சார். கேமராமேன் சார் உங்களே சொல்ல சார். பொதுவாக சார் இப்போ தோசை சொன்னாலும் உண்மையை தானே சொன்னீங்க. சாரிடா மச்சான். மச்சான் எதுவும் தப்பா நினைச்சிக்காதடா. பரவாயில்ல மச்சான், சரி வரண்டா. சரி
சார் வணக்கம் சார். ம், வணக்கம்ப்பா. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லலான்னு வந்த சார். கதையா? ஆ, நீ சொல்ல போறியா? ஆமா சார், நிஜமாலுமே இது சூப்பர் ஸ்கிரிப்ட் சார். அப்படியா? உக்கார். ஐயோ, சக்சஸ் பண்ணிரலாம். சரி, கதையை சொல்லு கேப்போம். ஐயோ, திடீர்னு கதை கட்ட என்ன பண்ணுவேன் சார்? இந்த கதை மட்டும் நான் நினைச்ச மாதிரியே எடுத்தா கண்டிப்பா 100 நாள் சார். சரிப்பா, கதையை சொல்லு சார். நான் தமா சொல்லு சார், படம் எல்லா ஏரியாலயும் பிச்சுட்டு வர ஓடுறது. அப்புறம் கட்டியா, கதை என்னங்கறது முதல்ல சொல்லியா? நீங்க வேணா பாருங்க, நம்ம படத்துக்கு 4 அவார்டு கன்ஃபார்ம் சார். யோ, கதைய சொல்லியானா அதை விட்டுட்டு 100 நாள் அவார்டுன்னு உளறிக்கிட்டு இருக்க. அவார்டு தான் சார் முக்கியம், கதையா முக்கியம்? கதையை சொல்லியா? கதைங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் இன்னொரு படம், அது கலெக்ஷன்ல சும்மா பின்னி பேடல எடுத்துருச்சு சார். அதுல ஒரு சாதாரண இய வச்சு கிராபிக்ஸ் பண்ணி மிரட்டி இருப்பாங்க சார். அது மாதிரி நம்ம படத்துலயும் ஒரு குரங்கு தான் சார் ஹீரோ. படத்தோட பேர் என்ன தெரியுங்களா? நான் குரங்கு. அது இய வச்சு கிராபிக்ஸ் தான் சார் பண்ணாங்க. நம்ம படத்தை அதுல சார் நானே குரங்கா பண்றேன். நம்ம படத்துல வில்லன குரங்கு பழிவாகிறதா சார் கதைய. படத்துல ஒவ்வொரு சீனும் அதை குரங்கு பண்ற சேட்டை இருக்கே. அப்பாடா, சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீ யாருப்பா? உட்காரு. என்ன விஷயம் சொல்லு சார். என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு, கேக்குறீங்களா? யோ, இப்படி எத்தனை பேரையா கிளம்பி இருக்கிய? இப்பதான் ஒருத்தன் வந்து கதை சொல்றேன்னு சொல்லி குரங்காட்டி வித்த காமிச்சு போனா, நீ என்ன வித்த காட்ட போற? இல்ல சார், நான் சொல்ல வந்தது அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. நான் படம் எடுக்க போறேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னா? தமிழ் சினிமாவோட நிலைமை இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய ஆர்டிஸ்டுகள் நடிச்ச படத்தை தவிர வேற எந்த படமும் இப்ப ஓடுறது இல்ல. என்னதான் புதுமுகங்களை வச்சு கஷ்டப்பட்டு படம் எடுத்து அத ஃபர்ஸ்ட் காப்பி வரையில கொண்டு வந்தாலும் அதை வாங்குறதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வர்றதே இல்ல. அதையும் மீறி படத்தை தியேட்டர் கொண்டு வரணும்னு வச்சுக்க, பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வர்றதே இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சுப்பிரமணியபுரம், கலவாணி, வெண்ணிலா கபடி குழு, ஏன் இன்னைக்கு வந்த கோலிசோரா வரைக்கும் எல்லா படமும் ஜெயிச்சுட்டு தானே சார் இருக்கு. அதெல்லாம் 101ப்பா. அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க நம்மளாலாம் முடியாது. என் கதையை மட்டும் ஒரு தடவை கேட்டா போதும் சார். தம்பி, நானும் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து சினிமாவில் இருக்கேன். சினிமா குட்டையில டிக்கெட் கிழிக்கிறதுல இருந்து போஸ்டர் ஓட்டுற வரையிலும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன், அப்புறம் தான் ப்ரொடியூசர் ஆனேன். அந்த காலம் வேற தம்பி. அந்த காலத்துல படம் பூஜை போட்டா அன்னைக்கா எல்லா ஏரியாவும் வித்து போயிடும். ஆனா நிலைமை இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம வீடு வாசல் தோட்டம் துறவு அத்தனை வித்துபிட்டு தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. சினிமாங்கிற ஒரு சூதாட்டம்யா சார். என் கதை லோ பட்ஜெட் சார். ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவீங்க. படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இதுவே மெகா பட்ஜெட்ல போய் நிக்கும். சிஜி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியா எனக்கு இசிஜி எடுக்க வச்சிருவீங்க. இந்த பாருங்க தம்பி, இப்ப படம் எடுக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் தம்பி, சினிமா சினிமான்னு வயசை தொலைச்சிடாம ஒரு நல்ல வேலை வெட்டியா பார்த்து வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாரு தம்பி. குடும்பத்துல சொல்லிருக்காங்க. ஆனா எந்த தாய் தந்தையாவது எந்த அண்ணன் தம்பியாவது சினிமாவில தான் நீங்க போய் சேச்சிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்களா? இல்லன்னு நீங்க தானே லட்சியம்னு மண்டையில ஏத்திட்டு போராட வந்தீங்க, அப்ப போராடி தான் ஆகணும். ஏதாவது வேலைக்கு கூட போலாம்னு தோணுதுண்ணா. வேலைக்கு போறியா?
சினிமாவுக்காக வந்து நீ எத்தனை வருஷம் செலவழிச்சிருக்க? 7 வருஷம் ஆச்சு. டேய், நீ திண்டிவனத்துல படத்தை தொலைச்சினா திண்டிவனத்துல தான் தேடணும், திருப்பூர்ல தேடப்படாது. 7 வருஷம் நீ எங்க வாழ்க்கையை போட்டியோ அங்கேயே தேடணும். டேய், நீ சினிமாவில் ஜெயிச்சு ஸ்கிரீன்ல உன் பேர் எப்படி வரணும்னு நினைச்ச? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். துன்பம், துயரம், அவமானம், படுதோல்வி, இந்த நாளை நீ அனுபவிச்சீன்னா இந்த நாளை புடிச்சிடலாம். டேய், முயன்ற வரை முயற்சி பண்ணுவதற்கு பேர் முயற்சி இல்ல, உங்க லட்சியத்தை அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணணும், அதுக்கு பேர் தான் முயற்சி. Say yes. Yes. தெரியாத மாதிரி பாக்குறத பாரு, சரியான கல்லூரி மங்க. என்னாச்சு, ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? நைட் எத்தனை மணிக்கு வந்த? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? பகல் எல்லாம் சுத்துற, நைட் ஆனா தண்ணி அடிச்சிட்டு லேட்டா வர, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி சினிமால ஜெயிக்கிறது? மனுஷனா ஒரு ஆம்பிஷன் வேணும். சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ்க்கு தானே? தண்ணி அடிச்சா ரிலாக்ஸ் கிடைச்சிருமா? அந்த நேரத்துல புதுசா ஏதாவது யோசிக்கலாம்ல. சும்மா ஜாலியா நான் சொன்னா கேக்கவா போற? அதெல்லாம் அவங்கவுங்களுக்கே தெரியணும். சாரி பிரியா. எனக்கு என்ன, எப்படியோ போ. பிரியா, பிரியா, டேய், பாட்டு பாட்டுன்னு சொல்றிய,
அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கிற? நீ நிலவென்றால் நான் உந்தன் வானம், நீ மலர் என்றால் நான் உந்தன் வாசம். இதான் பாட்டா? இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டுடா. இப்படி எழுதுறதுனாலதான் உனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. வேற எந்த மாதிரி தாண்டா எழுதுறது? அப்படி கேளு. அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். அப்படி இல்லைன்னா வேணாம் மச்சா வேணாம், இந்த பொண்ணுங்க காதலு மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு. இப்படி இருக்கணும் மாப்ள. இதாண்டா சூப்பரா. ஆமாண்டா, இப்பெல்லாம் இந்த மாதிரி குத்துப்பாட்டு தான் லைக் பண்றாங்க. ஏண்டா அவன் தான் லூசு மாதிரி பேசுறான்னு நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தமிழை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எல்லாம் அகநானூறு புறநானூறு படிச்சிருக்கியா? அது இருக்கட்டும், இப்ப 400 ரூபா இருந்தா கூட ஒரு ஃபுல் வாங்கி சரக்கு அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு அத பத்தி அப்புறம் பேசுவோம். உங்ககிட்ட போய் பாட்டை பத்தி பேசின பாரு, என்ன சொல்லணும். உங்க அப்பாடா. நீ எதுக்கு போய் இங்க வந்த? உன்னை யாரு வர சொன்னது? நான் வந்தது இருக்கட்டும், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பாட்டு எழுதுறதுக்கு தப்ப முயற்சி பண்ணிருக்கிறேன். கிழிச்ச ஊர்ல 4 கடையில கணக்கு எழுதுனா கூட 4 காசு கிடைக்கட்டா. பாட்டு எழுதுறேன் கதை எழுதுறேன் ஏன்டா வயசு வீணாக்கிட்டு இருக்க? அது என் லட்சியம்ப்பா. மறுபடியும் லட்சியம் அதுன்னு சொன்னா பிச்சு விடும் பிச்சு. அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. அதுக்கு இல்ல தம்பி, இந்த பயிருக்கு 40 பவுன் நகை போட்டு பைக்கு வாங்கி கொடுத்து கல்யாண செலவு பூரா நான் ஏத்துக்கிறேன்னு பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்த காலில் நிக்கிறான். அதை விட்டுவிட்டு இங்க வந்து சுத்திட்டு இருக்கான. பவுன் போடுவாங்க சரி, படை எடுப்பாங்களா? கேட்டீங்களாப்பா, கேட்டீங்களாப்பா, இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்களாப்பா? டேய் நான் சொல்றேடா, நீ உருப்படவே மாட்டடா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, அவங்கிட்ட நிறைய திறமை இருக்கு, நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்பான்ப்பா. ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் சினிமாவில நான் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கீங்களா? இந்த பார், இப்ப சொல்லிட்டு போறேன், மரியாதையா 6 மாசத்துக்குள்ள ஊர் வந்து சேரு. இல்ல வந்தது வந்த 400 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு பாப்பா. உனக்கு 4 பைசா கூட தரமாட்டடா, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பட்டினி கிடந்தா தான புத்தி வரும். ஐயோ, ஒரு கட்டி கூட வழியெல்லாம் போச்சு. ஹர ஹர சிவனின் அண்ணாமலையை கிரிவலம் வந்து பாடிடுவோம் ஒவ்வொரு நாளும். என்னங்க சொல்லுங்க, கொஞ்சம் 5 பாக்ஸ் தரீங்களா? 5 பாக்ஸ் தானே கேட்டேன், அதுக்கு ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? கொஞ்சம் முழுசாவே தரேன். நான் ஒண்ணு தப்பா கேக்கலையே. என்னடா கப்பல் கவுந்த மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிற? ஒண்ணும் இல்லடா. டேய், நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது. அட என்னன்னு சொல்றா? இல்லடா, நேத்து பிரியா கிட்ட 5 பாக்ஸ் கேட்டேன்டா. பிரியா 5 பாக்ஸ் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாடா. இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்கும் போல இருக்குடா. என்ன லவ்னு சொல்ல போறியா? பிரியா நம்ம செந்திலோட ஆளுடா. 5 பாக்ஸ் கேட்டதுக்கு ஏன்டா அவ சிரிக்கணும்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நம்ம ரூமுக்கு வந்த புதுசுல ஆசிம் பிரியா கிட்ட போய். என்ன ஆசிம்? கொஞ்சம் சாதம் அடிச்ச கஞ்சி கொடுங்க. கஞ்சியா? எதுக்கு? சிப்பாவை அயன் பண்ணனும், கஞ்சி போடாத நல்லா இருக்கும். அயன் பாக்ஸ்ல பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அயன் பாக்ஸ் தரட்டுமா? வேண்டாங்க, நீங்க கஞ்சியாவே கொடுத்துருங்க. இருங்க எடுத்துட்டு வரேன். இந்த கஞ்சி தான் நீ கல்ல டிஃபன், இவளுக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் செந்தில் போய் பிரியா கிட்ட. இந்த ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, அதுல உப்பை நான் ஏற்கனவே போட்டேன். அன்னைக்கு வாங்கினா பாரு செந்தில் பல்பு. வாங்க வாங்க அக்கா. செந்திலோட அப்பா வந்திருக்காரு. அடடே, வாங்க வாங்க. சௌக்கியமா? நல்லா இருக்கமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வீட்டுக்கார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. எப்ப வராரு? அடுத்த வருஷம் தான் லீவ் கிடைக்குமா? அப்படியா? அப்ப வந்துட்டு போறேன் சொல்லிருக்காரு. செந்தில் ஊருக்கு வரதே இல்லம்மா, அவன் இங்க என்ன கஷ்டப்படுறானு தெரியல. அதான் நேர்ல ஒரு வாட்டி பாத்து போலாம்னு வந்தேன். பசங்க எல்லாம் வேலை விஷயமா தான் வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ரூம் சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் மாடியில ரெஸ்ட் எடுத்துக்கறீங்களா? சரிம்மா. ஆ பிரியா, சாவி கொண்டு வாமா. சரிக்கா. செந்திலுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான், நீங்க வெறுனா பாருங்க, அவன் ராஜா மாதிரி வருவான். எனக்கு தெரியும்பா, நீ வேணாம்னு சொல்லாம இத வாங்கிக்கப்பா. நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கப்பா, ஆத்தா துணை இருப்பா. நான் வரேன்பா. செந்தில் நான் கிளம்புறேன்.
அக்கா ஆ செந்தில் உங்க அப்பா இங்க சாப்பிட்டு போக தான் சொன்னேன் அவர் பஸ்க்கு லேட் ஆகுதுன்னு அவசரமா கிளம்பிட்டாரு அவர் எப்பவுமே அப்படிதான் அக்கா வெளிய எங்க சாப்பிட மாட்டாரு இத வெச்சுக்கோங்க அக்கா என்னப்பா பணம் எல்லாம் குடுக்குற அப்பா வந்தார்ல குடுத்துட்டு போனார் அக்கா அது போ செலவுக்கா குடுத்துப்பாரு ஏற்கனவே நாங்க வாடகை கொடுத்து பல மாசம் ஆச்சு உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும்ல அதான் இருக்கும்போதே குடுத்துறலாம்னு அதுக்கு இல்லப்பா அப்பா அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கறனே அதனால என்ன இப்போ இத வெச்சுக்கோங்க எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நானே கேட்டு வாங்கிக்கற சரிப்பா போ செலவுக்குலாம் இருக்கா அதெல்லாம் இருக்குக்கா தேங்க்ஸ் அப்புறம் எனக்கு எப்ப பணம் செட்டில் பண்ண போற அதான் அன்னைக்கே சொன்னல்ல பணம் கடச்சதும் பேலன்ஸ் ஒரே செக்ல கிளியர் பண்றேனே சரி மிச்ச பணத்தை என்ன பண்ண போற அதுக்கெல்லாம் தனி செலவு இருக்கு அதுதான் என்ன செலவுன்னு கேக்குறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா நைனைன் இருக்க என்ன பவுல்ராஜ் என்ன இதெல்லாம் ஆபீஸ் விட்டு கிளம்பறதுக்கு முன்னாடி ரிப்பேர் பண்ணிட்டு வரதுல இங்க தான் வந்து மிஷினோட குஞ்சிரது என்னடா தம்பிளா என்னடா டீ டிஃபன் காபி தண்ணி எல்லாம் குடிச்சு சொன்னா கொடுத்தீங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அப்ப ரெண்ட ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க ஏண்டா நேத்து ஆசைப்பட்ட இன்னைக்கே ஜெயிச்சிட முடியுமா இங்க பார் என்னைக்கு சினிமாதான் நம்ம வாழ்க்கைன்னு அதுல ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கல்ல கவனம் செதறவே கூடாது நம்ம வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் பிளேயர் காலிச்சர் ஒரு நாள் மெட்ராஸ்க்கு வந்திருந்தார் அவர் ஒரு ஆளோட மவுண்ட் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தார் அங்க பேரறிஞர் அண்ணா விரல நீட்டி எப்படி அங்க நிக்கிறாரு பத்தியா அந்த சிலையை பார்த்தவன கூட வந்தவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா உங்க ஊர்ல அம்பேர்க்கெல்லாம் சில வச்சிருக்கீங்களேன்னு அவர் சொன்னாரா அவர் அம்பேர் இல்லைங்க எங்களை ஆண்டவர் முதலமைச்சர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணான்னு சொல்லியிருக்காரு ஓ அப்படியான்னு காளிச்சரன் போயிட்டார் அதுக்காக நம்ம பெருந்தகை அண்ணாவை காளிச்சரன் குறைச்சு மதிப்பிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது ஆனா எங்க யாரு விரல நீட்டிக்கிட்டு இருந்தாலும் அவன் அம்பையர் தான் அப்படின்னு தான் நேசிச்ச கிரிக்கெட் மேலேயே கவனமா இருந்தான் பத்தியா அந்த காளிச்சரன் அதனால பல பல வெற்றிகளை சந்திச்சார் இதுல இருந்து என்ன தெரியுது கவனம் சிதறப்படாது கவனம் சிதறப்படாது கவனம் சிதறப்படாது உறுதிமொழி எடுத்துக்கோங்க அக்கா என்ன பரீட்சைக்கே படிச்சுட்டு இருக்கிறீங்க பரீட்சை இல்லப்பா இது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பலன்கள் முதல்ல இப்படி உட்காருங்க எல்லாம் அப்புறம் உன்னுடைய ராசி என்ன கடகராசிக்கா கடகராசிக்கு குரு 11வது இடத்துக்கு போறாரு உனக்கு சூப்பரா இருக்கும் தேங்க்ஸ் கா எனக்கே நான் தேங்க்ஸ் சொல்ற குருவுக்கு சொல்ல டேய் முத்து நீ விருச்சிக ராசிக்கா எனக்கு அதே விருச்சிக ராசி தான்கா அப்படியா விருச்சிகத்துக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வராரு உங்க ரெண்டு பேருக்கும் படம் கிடைக்குதோ இல்லையோ கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் என்னக்கா எங்க அப்பா மாதிரியே நீங்களும் குண்ட தூக்கி போறீங்க நானே கல்யாணத்துக்கு பயந்து இங்க வந்து சுத்திட்டு இருக்கிறேன் அது சரி ஏ ஆசிம் உனக்கு ராசி தெரியும் இல்லக்கா நான் ராசி நட்சத்திரம்லாம் தெரிஞ்சிக்கிறது இல்ல அப்ப விடு உனக்கு இந்த பிரச்சனையே இல்ல அக்கா எனக்கு ராசி நட்சத்திரம் ஜாதகம் எதுமே கிடையாது என்னக்கா பண்றது அப்ப உனக்கு குரு பார்வையே கிடையாதே அவர் என்ன பாக்கட்டி என்ன நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துறேன் அது சரி அப்ப குரு விட்டா போதும் நீ ஏன் ஓடி ஒளிஞ்சிட்டு போறாரு நீ என்ன ராசி செந்தில் எனக்கு சிம்ம ராசிக்கா சிம்மமா சிம்மத்துக்கு 10ஆம் இடமாச்சே அவள நல்ல இல்லையே செந்தில் 10ஆம் இடத்துல குரு இருந்தா பரமனும் பிச்சை எடுப்பான்னு சொல்லுவாங்க என்னக்கா இப்படி சொல்றீங்க ஆமாப்பா ஆனா அதுக்கு பரிகாரம் இருக்கு சேவியா சொல்லுங்கக்கா செய்றேன் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு நெய் விளக்கேத்தி மனசார வேண்டிக்கணும் அப்படி செஞ்சா தோஷம் கொஞ்சம் விலகி அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும் ஓம் தட்சிணாமூர்த்தியே வித்மஹே தியானஸ்தாய தீமஹே தன்னோ திஷ பிரசோதயாத் பேர் நட்சத்திரம் சொல்லுங்க செந்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரம் மக நட்சத்திராணாம் சிம்ம ராசியாம் ஜாதஸ்ய செந்தில் நாமதேயஸ்ய சக குடும்பஸ்ய க்ஷேம ஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்யஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் குரவே சர்வ லோகாணாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யாணாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கோங்க கண்ணை ஒத்துக்குங்க ¶¶
சுருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எக்கு தப்பா காதல் பண்ண பிடிச்சிருக்கு அடி எக்க சக்கரம் பிடிச்சிருக்கு உழைச்சு கிளச்சவள உட்காரடி ராஜாதி ஏண்டா அண்ணியோட சமையல் எப்படா என்னடா இந்த சைடு சத்தத்தை காணு அண்ண பிரமாதம் மரியாதை மனசுல இருந்தா போதும்டா போய் அடிச்சிட்டு வாங்கடா என்னம்மா இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும் இது இப்படி ரோட்ல போறவங்க எல்லாம் நடு வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சிட்டு காஃபியை கொண்டா டீயை கொண்டா சோரை பொங்கி போடு விருந்தோம் விருந்து வயிற்றுல பசி முகத்துல சோகத்தோடு தெரிஞ்சானுங்க சும்மா என் வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்கடானா வீம்பு பிடிச்ச பசங்க வரமாட்டானுங்க அதுக்காக என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்ப்பா வந்து சாப்பிட்டு போங்கடான்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அவனுங்களுக்கு சாப்பாடு போட்டது உனக்கு சலிப்பா பாவி சின்ன வயசுல சினிமா மேல ஏற்பட்ட ஆசைக்காக மெட்ராஸுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க போராடி போராடி அவமானங்களை தாங்கி 50 வயசாகியும் கல்யாணம் பண்ணாம எத்தனை பேர் இங்க இருக்காங்க தெரியுமா ஒரு நல்லதுக்கு போக முடியல ஒரு கெட்டதுக்கு போக முடியல பெத்த தாய் தந்தைக்கு ஒரு 5 காசு பணம் அனுப்ப முடியலன்னு குற்ற உணர்ச்சியிலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் அவனுக்கு பட வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா இந்த உலகத்திலே அம்மா அப்பா இருந்த ஆனா அதை யாரு தெரியுமா சினிமாவில ஜெயிக்கிறதுக்காக கோடம்பாக்கத்துல போராடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு சோறு போட்டதை நினைச்சு வேதனை படியாடி புரிஞ்சுக்கிட்டேன் உங்க மனசெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்
மனசுல எதுவும் வெச்சுக்காதீங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. பெரிய வார்த்தைலாம் பேசி இதை பெருசு பண்ணாதீங்க. இனிமேல் இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு எப்பெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இங்க வரலாம். சரியாங்க. புருஷனோட மனசறிஞ்சு பொண்டாட்டி நடந்துகிட்டா ஒரு குடும்பத்துக்கு அதை விட நடி சொத்து வேண்டி கிடக்கு. தம்பிகளா எல்லாரும் கண்ணை மூடுங்கடா. ஏனே அன்னைக்கு நான் முத்தம் கொடுக்க போறேடா. சும்மா இருங்க. அனே அலையடுங்க. சத்தத்தையே காணுனே அண்ணே நான் கண்ணிலே முத்தம் கொடுத்துட்டு இருக்கேடா. அனே கண்ணத்துல ஒன்னு கொடுங்கனே. கண்ணத்துல. கோபால் சார் சொல்லுங்க. நான் முன்னாதான் பேசுறேன். நேயர்களுக்கு வணக்கம். நாங்க கருணைங்கிற ஒரு தொடரை ஆரம்பிச்சிருக்கிறோம். கருணைங்கிறது ஒரு உணர்வு. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தானா அவனை பார்த்து ஒரு 100 பேர் அச்சோன்னு பரிதாபப்பட்டு போவாங்க. அதுக்கு பேர் மனிதாபிமானம். ஆனா அதுல ஒருத்தன் அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் உயிரை காப்பாத்துறான் பாரு, அதுக்கு பேர் தான் கருணை. அந்த மாதிரி கருணை காட்டுறவங்களை அடையாளம் காட்டுறதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம எல்லாரும் பயப்படுற கொடிய நோய்கள்ல முக்கியமானது கேன்சர். கேன்சர் பாதிச்சவங்க நிறைய பேர் கடுமையான துன்பத்தையும் கொடுமையான மரணத்தையும் தான் சந்திக்கிறாங்க. உங்க ட்ரஸ்ட்ல இதுவரைக்கும் எத்தனை புற்றுநோயாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க? 810 பேருங்க சார். எங்க இல்லத்துல அவங்க இறுதி நாட்களை அமைதியா வாழ்ந்திருக்காங்க. சில பேருக்கு கடைசி நேரத்துல கூட சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு நாங்களே எல்லா இறுதி காரியங்களும் செஞ்சிருக்கோம். கொடுமை சார். மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை வந்தா நல்லா இருக்கிற மாமனாரும் மாமியாரையவே கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துற இந்த காலத்தில் இமயம் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து அதுவும் புற்றுநோயாளிகளை பராமரிக்கிறத பார்க்கும்போது அதுவும் இலவசமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேகரண்ணா. ஏ சரி பாப்பா, என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்தேன். வா உட்காரு. அப்புறம் என்ன விஷயம்? ஒரு புது கம்பெனில ஆட் பண்ணி தர சொன்னாங்க. உங்க ஞாபகம் வந்துச்சு. ஒரு நல்ல டீமை செலக்ட் பண்ணி கொடுங்கனே. நல்ல டீம். நம்மள சுத்தி புது பசங்க ரவுண்ட் அப்ல இருக்காங்க. புதுவிதமான தாட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள உங்கள்ட்ட நான் கனெக்ட் பண்ணி விடுறேன். அவங்கள கூட்டிட்டு போங்க. பின்னி எடுத்துருவானுங்க. அண்ணே அவங்க பேமெண்ட் நீங்களா பார்த்து என்ன ஆனர் பண்றீங்களோ அவனுக்கு சந்தோஷமாயிருவானுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெண்டு திறமைகளை ஜாயின் பண்ணி விடுறதுல எனக்கு என்ன கமிஷன்? நான் என்ன கமிஷன் பண்ணியா? பரவாயில்ல போங்க. தேங்க்ஸ் அண்ணா. என்ன பண்ண முடியும்? என்ன பிரச்சனையா? கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? எந்த விஷயத்துல உன்னை நான் சந்தோஷப்படுத்தல? நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு புள்ள இருக்கா? புள்ள இல்ல, அதனால நம்ம ரெண்டு பேருக்கு தொல்லை இல்ல. அடுத்து வாழறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா? சொந்தமா வீடு வச்சிருந்தா திருட வந்துருவோம் பயம். அடுத்து எல்லாத்தையும் விடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் அம்மா அப்பாவை என் அண்ணன் தம்பிய போய் பாத்துட்டு வர அந்த சந்தோஷத்தையாவது கொடுத்துருக்கீங்களா? நீ எங்க வர்றான்னு எனக்கு தெரியும். எனது அமைதிய எனது நிம்மதியை கெடுத்துட்டு குறுக்கு வழியில போய் கோடிகளை சம்பாரிச்சு ஆத்தா அலமேல சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, இப்படி தத்துவம் பேசி பேசி என்ன தட்டி வச்சதெல்லாம் போதும். ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன். எண்ணி இன்னும் 6 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள என்ன பாக்குறவங்க எல்லாம் இவ பணக்கார பொண்டாட்டி பங்களாக்கார அம்மான்னு என்ன சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கலன்னா பங்களாக்காரனோட ஓடிட்டீங்க. அதுக்கும் வாய்ப்பில்ல. பாதி வயசை தாண்டிட்டேன். உண்மை உணர்ந்து அமைதி இழந்துறாரு. தாறுமாறாய்ப்பு. இந்த கிளம்பிட்டப்பா வீட்டுல நிம்மதியா இருக்க விடுற ஆளுங்களா? எனக்கு வந்து ஆஃப்டர் கேபி சார், பாலச்சந்திரன் சாருக்கு அப்புறம் ஃப்ளோர்ல வந்துட்டு ஒரு டைரக்டர் சொன்னா சங்கர் தான் எனக்கு தெரிஞ்சார். கமாண்டிங் த ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்க கான்பிடன்ஸ் அந்த கமாண்டிங். சாங்கிய யோகா கபில முனி எழுதியிருக்கார். பிஃபோர் 700 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட். அந்த சாங்கிய யோகா நான் ஃபாலோ பண்றது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆசைப்படு ஆசைப்படு. ஆசைப்படுறத அடையிறதுக்கு வியூகம் பண்ணு. நல்ல வீக விஷயத்தை சேகரி. சங்கரிச்ச விஷயத்தை
கரெக்டா செயல்பாட்டுல அப்படி செய்யும் போது அந்த பலன் வருது. அந்த பலனை முதல்ல நீ அனுபவி, முதல்ல நீ அனுபவிச்சு மழை காலம் வருது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நீ வச்சுக்கோ, மிச்சத்தை கொடுத்துடு. சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். சரி, நீ ஆசைப்படுற அந்த ஆசைப்படுத்த அடையிறதுக்கு நீங்க தகுதி இருக்கா? அது உன்னாலே அடைய முடியுமா? சைக்கிள் வாங்கறது கஷ்டம், கார் ஆசைப்பட்டா எப்படி? அதுக்கு தகுதி இருக்கா? பேராசை இல்லை. முதல்ல அது வந்து கரெக்டா ஆராய், ஃபுல்லா கம்ப்ளீட்டா எஸ் அப்படின்னு சொல்லும் போது அதை அடையிறதுக்கு கரெக்டான மனிதர்கள், அந்த விஷயத்தை தெரிஞ்ச கரெக்டான ஆள்கள், அந்த விஷயத்தை கரெக்டான புஸ்தகங்கள், அதை எடுத்துக்கோ, கரெக்டா ஆராய், கரெக்டா தெரிஞ்சுக்கோ. அதான பிறகு அதை செய்யறதுக்கு கரெக்டான ஆளுங்களை சேர்த்துக்கோ. சேர்த்துக்கிட்டு ஆகாயமே கீழே விழுந்தாலும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, அதை செய்ய நீ அடையவே. இது வந்து கபிலனுடைய சாங்கிய யோகா. இது எனக்கு தெரியும், சங்கருக்கு தெரியாது, தெரியாமலே செஞ்சுட்டு இருக்காரு. இத வந்து செய்யணும்னா என்னால செய்ய முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. அது எப்படி செய்யறது, என்ன செய்யறது, அதுக்கு என்னென்ன செய்யறாருன்னு சொன்னா, யார் யாரு வேணும் அதுக்கு எல்லாரும் சேர்த்துக்கிறாரு. எல்லா டெக்னீஷியன் சுஜாதா, அவரு இவர் தெரியாது கிடையாது, கம்ப்யூட்டர் தெரியாத கூப்பிடுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள்கள் கரெக்டா சேர்த்துக்கிறாரு. சேர்த்துக்கிட்டு அவர் ஷூட்டிங் கட்டிட்டாங்க சொன்னா, காம்ப்ரமைஸ்ங்கிறது கிடையாது, ஜெயிக்கிறார், ஜெயிச்சிட்டு இருக்காரு. நீங்க வரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் ரஜினி சார் பேசினதை போட்டு காட்டினாங்க. எவ்வளவு சூப்பரா பேசினாரு தெரியுமா? டைரக்டர் சங்கரை பத்தி எவ்வளவு அழகா சொன்னாரு. உங்களுக்குள்ளேயே டைரக்டர், ஹீரோ, கேமராமேன், மியூசிக் டைரக்டர், கவிஞன், காமெடியன் எல்லாருமே இருக்கீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு கதை பண்ணி ஏன் ட்ரை பண்ண கூடாது? ஒரு டீமா நீங்க முயற்சி பண்ணி பாக்கலாம்ல, அந்த மாதிரி உங்களால ஏன் செய்ய முடியாது? நாளையில இருந்து இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நான் அடிச்சு சொல்றேன், நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க எல்லாம் படுற கஷ்டத்துக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்க பாருங்க. டேய் டைகர் அண்ணா, குட் மார்னிங். குட் மார்னிங் அம்மா, டியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கேன். போன வாரம் டியூஷன் பீஸ் கொடுத்தீங்களா? எங்கண்ண, வாடகையே அவங்களால கொடுக்க முடியல, ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதான் ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். ஆறுதல் படுத்துறதுக்கும் அமைதி படுத்துறதுக்கும் நீ என்ன அண்ணன் தெரியாதா? ஆசிரமா வச்சிரு எடுத்து. அம்மா, என்ன இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கீங்க? இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையானே? ஷூட்டிங்லாம் இருக்குப்பா. தங்கச்சி, சமீப காலத்துல அண்ணனுக்கு இண்டஸ்ட்ரியில என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? எங்கேஜ் டோன் டைகர்னு பேர். டைகர், சரி, அது என்ன எங்கேஜ் டோன்? என்ன ஆளுக்கு ஒரு சைனா செல்ல வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நேரமும் வரிசையா எனக்கு மிஸ் கால் கொடுத்துட்டே இருக்கானுங்க. முக்கியமா எனக்கு வர வேண்டிய போன் எல்லாம் வரமாட்டேங்குது. முந்தானால அர்த்தராத்திரி ரஜினி சார் எனக்கு போன் போட்டார். ரஜினி சாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பகல் நேரத்துல எந்த நேரத்துல உனக்கு ட்ரை பண்ணாலும் எங்கேஜ் டோனாவே இருக்க டைகர், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இங்க பார், அதுக்குதான் இவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, இந்த பிரச்சனையிலே நம்ம தப்பிச்சுக்கலாம்னு ஒரு வேலையை கூட வந்திருக்கேன். என்ன வேலைண்ண? அமெரிக்கன் கொலாபரேஷன் கம்பெனி 165 மாடி கட்டடம் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. 6 கொத்தனார் பத்தலையா இவங்களுக்கு கூட்டிட்டு போறலாமா? 2 வருஷத்துக்கு வேலை கிடைக்கும். என்னன்ன அவங்களே நொந்து போயிருக்காங்க, நீங்க வேற நோக அடிக்கிறீங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை வாங்கி கொடுங்களே. அவங்களுக்கு பிடிச்ச வேலையோட தான் வந்திருக்கேன். அப்படியா, என்ன வேலை? தங்கச்சி, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் இப்படி வரிசையா ஃபெஸ்டிவலா வரதா, ஒரு பிரசித்தி பெற்ற ஆட் கன்சன் வித்தியாசமா ஒரு ஆட் எடுக்கணும் பேசிட்டு இருந்தாங்க. இவனுங்க ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இவனுங்களை கொண்டு போய் எங்க லிங்க் பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும்ல. இன்னைக்குதான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்தமான செய்தி சொன்னோம், எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னு பார்த்தா, துவைச்சு போட்ட துணி தொங்க விட்டது மாதிரி எல்லாரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா. என்னடா நல்ல ஆட் பேசி கொண்டு வந்திருக்காரு, இல்ல ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க, பண்ணுவீங்கல்ல? இல்லனே, இந்த டிவி சீரியல்லாம், இந்த ஆட் கம்பெனி இப்படியே போயிட்டு இருந்தா லைஃப் ஸ்லிப் ஆயி போயிடுனே. அதுக்கு ஸ்ட்ரைட்டா சினிமாக்கே போயிடலான்னு. ஓ, இவனுக்கு எம்எல்ஏ ஆகாம சீப் மினிஸ்டர் ஆகலாம்னு பாக்குறாங்கப்பா. என்ன உங்களுக்கு கவனம் பிரச்சனையா? இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் எப்படி வந்தாரு தெரியுமா? சின்ன திரையில நடிச்சுதானே வந்தாரு. நம்ம சந்தானம் தம்பி எப்படி வந்தா? சின்ன திரையில நடிச்சுதானே வந்தா. தங்கச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு? பாதி மூலக்காரன் பல பேர் ஜெயிச்சது எப்படி? எப்படி? லிங்க் கிடைச்சதுனால. முழு மூலக்காரன் நிறைய பேர் மூளையில முடங்கி கிடக்குறானே, ஏன் லிங்க் கிடைக்காதனால. ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன், இவனுக்கு புடிச்சு மேல வர தயங்குறாங்க. இங்க பாரு, முடியாதுப்பா, நீ வாடகையும் வாங்க மாட்டேங்கிற, வர நேரத்துல சோத்தையும் அடிச்சு போட்டவன். இவனுக்கு அன்னச்சத்திரமா நினைச்சு தின்னுட்டு திண்ணையில தூங்க முடிவு பண்ணிட்டானுங்க. இவனுக்கு இஷ்டமா இஷ்டமில்லையா முடிவு கிடைச்சு. முத்தப்படி ஏன் மேல போடுறீங்க? என்னப்பா அவர் இவ்வளவு பேசி கொண்டு வந்திருக்காருல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணலாம்ல, இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன மரியாதை?
பண்றேன்னு சொல்லுங்களே. பண்றோனே. அண்ணா அண்ணா பண்றாங்களேண்ணே. பண்ணி சொல்றேன். அவனுக்கு சொல்றானுங்களா? பண்றாங்கண்ணே. சந்தோஷமா சொல்லீங்களாப்பா. பண்றோனே. அண்ணா பண்ணுவாங்கண்ணே. நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். நான் டைகர் தான் பேசுறேன். எனக்கு ஒரு மேக்கப் செட்டும் பெர்ஃப்யூமும் வாங்கணும்டா. எனக்கு ஒரு ஐபாடும் ஒரு ஹெட்போனும் வேணும்டா. எனக்கு லைட்டிங் பக்கம் ஒரு மீட்டர் வேணும்டா. டேய், ஆளாளுக்கு மீட்டர் கேட்டு வாங்கிட்டு ஒரு குவார்ட்டருக்காவது மிச்சமேங்கடா. கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. கட்டண புருஷனுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு காலகாலமா யோசிக்கிறா. கண்ட கழுதைக்கு சூப்பர் சர்வீஸ் பண்ணிருக்கா இவனை. வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா? திருந்திட்டியா? எப்படி நம்புறது? நம்பி தானே ஆகணும். வேற வழியில வேற வழி இல்லையா? உட்காருங்க. என் வீட்டில் வந்து என்னையே உட்கார சொல்றியா? என்னடா விஷயம்? அலுவலகத்தில் பாட்டி ஆபீஸ் போட்டுருக்காங்கண்ணே. நல்லா முடிச்சுக்காங்கண்ணே. ஆனால் கதை தானே கிடைக்கல. அதானே உங்களை பார்க்க வந்தேன். உன்ட்ட நிறைய பாட்டிகள் இருப்பாங்களே. நம்ம கிட்ட அவ்வளோ சரக்கே இல்லைண்ணே. நான் ஒரு கதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அப்படியே நைஸா உள்ள போந்துருவாங்க. அப்படி எல்லாம் விட்டுக்கிட்டு கிளம்பிடுவீங்களேண்ணே. உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதானே உங்ககிட்ட வந்தேன். உழைப்பியா? கண்டிப்பாக உழைப்பியா? அதானே உங்களை பார்க்க வந்தேன். சரிடா, யோசிப்போம்டா. கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, செந்தில் எங்கடா இருக்க? ரூம்ல தானே இருக்கேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான செய்திப்பா. சொல்லுங்க. ஈரோட்ல இருந்து மூணு புது ப்ரொடியூசர் புறப்பட்டு வந்து ஆழ்வார் தலைவர்கள் ஆபீஸ் போட்டுருக்காங்க. நீங்க உடனடியா என்ன பண்றீங்கன்னா, ஆறு பேரும் குளிச்சு முடிச்சு குலதெய்வம் காலில் கும்பிட்டு விழுந்து குபியன் ஆபீஸ்க்கு புறப்பட்டு போறீங்க. ஆ சரிண்ணா. இந்த எங்கிட்ட புது பேக்டாப்ல ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த மூணு பேருக்கு இம்ப்ரஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கதையை சொல்றீங்க. ஆ ஓகேண்ணா. சொல்லிட்டீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் இம்மிடியட்டா டேக் அப் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடும். உடனே கிளம்பிடுறோம். நல்ல செய்தி உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். போங்க. உட்காருங்க. பரவாயில்லையே, எல்லாரும் ஒரே டீமா வந்திருக்கீங்க. மேனேஜர் உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னாரு, அதை சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஒரு 10 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நாங்க எதிர்பார்த்ததோட கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க் யூ சார். எப்படி சொன்னீங்களோ அது அப்படியே படமா எடுத்துருவீங்களா? நிச்சயமா சார். எங்களுக்கு இதுதான் முதல் படம், உங்களுக்கு இதுதான் முதல் படம். பார்த்து நல்லபடியா செய்யுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். படத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது எங்களோட கடமை. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வேலை இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. அக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னப்பா ஸ்வீட் எல்லாம்? சொன்ன கதை ஓகே ஆயிடுச்சா? படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா, கதை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செந்தில் உண்மையாக அசத்திட்டாங்க்கா. அட்வான்ஸ் கூட வெயிட்டா வாங்கிட்டேங்க்கா.
கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ படத்தை நல்லபடி எடுத்து பெரிய ஹிட்டா கொடுத்துருங்க. அதெல்லாம் பின்னி எடுத்துருவாங்க. ஆமாக்கா, நம்ம ஆசிமும் குமாரும் பாட்டை பாத்துப்பாங்க. நம்ம முத்துவும் தனாலையும் காமெடியில தலைக்கு எடுத்துருவாங்க. நம்ம முன்னா இருக்கானே, சொல்லவே தேவையில்ல, கேமரால பூந்து விளையாடிடுவான். நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும்க்கா. நம்ம கஷ்டம் எல்லாம் இன்னையோட சரி, இனி பட்டைய கிளப்புறோம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு. கொஞ்சம் இருக்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். அக்காவே நாசுக்கா நகர்ந்து போயிட்டாங்க. நாம ஏண்டா நடுவுல நந்தி மாதிரி நகர்ந்து போங்களேடா. எங்க என்னோட கோட்டாவா? அதான் 100 ரூபா. அடப்பாவி, 10 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு 100 ரூபாய் ஆட்டை போட பாக்குறியே? என்னங்க, சீக்கிரமா வாங்க. அந்த சரி பசங்க போங்க, ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு நேரம் ஏம்மா? ஏ சுந்த பொண்டாட்டி, உன் புருஷன் பல வருஷமா ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கேன். இது வரைக்கும் நீ செட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில்ல, இன்னைக்கு வரணும் வரணும்னு துடிக்கிறீங்க. இன்னைக்கு செட்டுக்கு அனுஷ்கா வராங்கல்ல, நான் அனுஷ்காவோட ஃபேன்னு உங்களுக்கு தெரியாதா? பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் கொண்டவள அனுஷ்கா, ஒரு பொம்பளை பிள்ளைய கூட கவர் பண்ணி வச்சிருக்கயா. படம் கிடைச்சிருச்சுண்ணே? படம் கிடைச்சிருச்சாப்பா. அம்மா அப்பாவுக்கு சொன்னீங்களா? ஐயா இல்லண்ணே, முதல்ல உங்ககிட்ட தான் வந்திருக்கேன். முதல்ல அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் ஒரு விஷயம், வாய்ப்பு கிடைச்சது முக்கியமே இல்ல. ப்ரொடியூசர்ட்ட எப்படி பணிவா கதை சொன்னீங்களோ அதே மாதிரி பட்ஜெட் மீறாம எல்லாரோட பிளான் படி ஒர்க் அவுட் பண்ணி நல்ல வேறு வாங்கணுமியா? சரிங்கண்ணா. அண்ணி கொஞ்சம் கீழே வாங்களேன். என்னப்பா? எங்க ஆசிரியர்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. வாங்கடா வாங்கடா, நல்லா வாங்கடா. உங்களுக்காக பிரைட்டான ஃபியூச்சர், பெரிய டோர் ஓபன் பண்ணி காத்துருக்கடா. திரைப்பட நகரம் எங்களுக்கு இதுதான்.
பேனரோ டாப் டென் சேனலோ நீங்க சரி வரும் பேப்பரோ எங்க பேரை சொல்லு சொல்லோ காலேஜ் கேஸ் கூட்டமோ டிஸ்கோட்டே ஆட்டமோ தினம் ஒரு கொண்டாட்டமோ ஒரு ஆட்டோகிராஃப கேட்டுக்கொள்ளும் திரைப்பட நகரம் திரைப்பட நகரம் எங்களுக்கு இதுதான் எவரெஸ்ட் சிகரம் என்ன நடராஜு யாரா உன் தங்கச்சியா எங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் தெரியாது பிரிச்சுக்குள்ள வச்ச பேரிக்க மாதிரி இருக்க இதை எங்கிட்டு போய் சென்ட்ரல்ல அன்சிகாவை டிராப் பண்றதுக்கா போயிருந்தேன் சரி அப்ப தக்க வடக்க தெரியாம முழிச்சிட்டு இருந்துச்சு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன் ஹலோ 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 ஐயோ கோத்து விட்டு போயிட்டானே உன் பேர் என்னம்மா சிந்தாமணி என்ன ஊரு பாபநாயக்கம்பட்டி ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல மெண்டல் மாதிரி சுத்திக்கிட்டு அதெல்லாம் தேவையில்ல விஷயத்துக்கு வாங்க என்ன விஷயம் பொண்ணா பிறந்தா தப்பா சார் தப்புல பொண்ணா பிறந்தா லட்சியம் இருக்கிறது தப்பா சார் அதுவும் தப்புல நான் தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் ஹீரோயினா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கேன் அது தப்பா சார் நீ முடிவு பண்ணிக்கலாம் அது தப்புல காலையில கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொள்றிய உனக்கு என்ன பிரச்சனை நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானே ஆமா நீங்க என்ன பண்றீங்கன்னா என்ன அப்படியே இளைய தளபதி விஜய் வீட்டுக்கு கூட்டு போய் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து மத்தியானத்துக்குள்ள அந்த போட்டோவை என் கையில பிரிண்டா தரணும் அப்படி பிரிண்டா தந்துட்டா நீ என்ன பண்ணுவ அடுத்த படத்துல விமல் கூட ஜோடியா நடிப்பேன் அப்புறம் ஆரியா அப்புறம் சூர்யா சூர்யாவோட தம்பி பேர் என்ன சொல்லுங்க சார் கார்த்திக் கார்த்திக் அப்புறம் ஜெயம் ரவி ஜி வாரஜினி சார் கமல் சார் அப்படியே எம்ஜிஆர் சார் ஏன் சிவாஜி சார் பி சீரியஸ் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சரி நடிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுவேன் தெரியும்ல பணம் சேரும்ல அது அப்படியே ஊரு கொண்டு போய் இருக்கிற சொத்தெல்லாம் வளைச்சு எனக்கு சொந்தமாக்கி பெரிய வீடா கட்டி வெளிய நம்பர் ஒன் பணக்காரி அப்படின்னு சொல்லி போட மாட்டி தின்ன மேல உட்காரணும் அதான் என் லட்சியம் எப்படி ஐயோ இறைவா காலையில ஒரு மென்டல் ரசிக்க வச்சிருக்கியே இந்த நடராஜ் பேர் மட்டும் இப்ப பார்த்தா இந்த மென்டல் பத்த மென்டல் எவன் தெரியலையே வந்துட்டே குடா டொங்கிரி பேல டொங்கிரி பேல என்னடா புள்ள பத்த வளர்த்து வச்சிருக்க தேவையில்லாம காலையில வீட்டுக்குள்ள வந்து வேலை கத்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அதை எசா கேக்குறீங்க ராத்திரியான என் கால ஒரு முடிச்சு இது கால ஒரு முடிச்சு கட்டிட்டு தான் சார் தூங்குறேன் ஆ சொந்த நேரம் பார்த்து அத்துக்கிட்டு ஓடிடா சார் அத்துக்கிட்டு கிளம்புறா அத்துக்கிட்டு ஓடுற பழக்கம் என்ன பழக்கம் அந்த பொண்ணுக்கு புது வியாதியா இருக்கே எவ்வளவு நாள் அந்த பழக்கம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் சார் அத்துக்கிட்டு பாம்பே போயிட்டா சார் அங்க நாலஞ்சு நாளா தேடி பிடிச்சு கொண்டாந்து கட்டி போட்டேன் சரி பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி அத்துக்கிட்டு ஹைதராபாத் போயிட்டா சார் அங்க தேடி பிடிச்சு கொண்டாந்து கட்டி போட்டேன் பாருங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி அத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறா ஒரு நிமிஷம் இந்த புள்ள பாக்குறதுக்கு ஓரளவு சின்ன வயசு காந்திமதி மாதிரி இருக்கு உன் முஞ்சலாம் பாக்கவே முடியலடா உனக்கு எப்படி இந்த புள்ள ஏதோ கணக்கு அடிக்குதே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா சார் இந்த புள்ள அப்படியே எங்க முதலாளி சாடா சார் முத விசுவாசமாடா எங்க குடும்பமே முதலாளிக்கு விசுவாசம் சார் நாரப்பள என்னடா உன் குடும்பம் அது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் உங்களால என்ன விஜய் கூட போட்டோ எடுத்து தர கெப்பாசிட்டி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு யோ அம்மா புருஷ வாய அடுத்த மேனேஜரை பாக்கலாம் யோ தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகி உன்னை டேட்டுக்காக என் பின்னாடி அலைய வைக்கல என் பேர் சிந்தாமணி இல்ல என்ன சுத்தி என்ன நடக்குது என்னடா ரோட்ல போற முதலாளி பொண்ணெல்லாம் என்கிட்ட வந்து சவால் விட்டு போகுது சார் சாமி கும்பிடுறாரு ஒரு பத்து சைடு பொண்ணு வந்துருவாரு சரி சாருக்கு உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சாஞ்சு கொடுப்பாரு சரி கிடைச்சா சந்தோஷமா தான் இருக்கும் சந்தோஷப்பட்ட பத்தாதப்பா வெயிட்டா என்னையும் கவனிக்கணும் அதான் ஏற்கனவே வெயிட்டா இருக்கீங்களா அப்புறம் என்ன துர்கா மேல கூட்டுவாப்பா வரேன் சார் சார் அன்னைக்கு ஊர் சொன்னல அது இவங்க தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்க என்னப்பா பண்றீங்க சார் என்னோட பேர் ஆஷிம் சார் நான் ஒரு மியூசிக் டைரக்டர் என் பேர் தெனாலிங்க என் ரோட்டு காமெடிங்க ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா ஒரு பெரிய ரவுண்ட் வந்துடுவேங்க அப்புறம் தம்பி நீயே என் பேர் குமாருங்க அது சரி எங்கேயும் ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்குதே நீ எந்த ஊரப்பா நமக்கு திருப்பூருங்க திருப்பூர்ல எந்த ஏரியாப்பா அனுப்புருவாலை புதூருங்க சார் நீங்க எப்படிங்க சார் சினிமாக்கு வந்தீங்க சின்ன வயசுல இருந்தே சினிமா போகணும்னு எனக்கு ஒரு ஆசை எப்படியாவது ஒரு படம் எடுக்கணும்னு இருந்தேன் ஆனா பெரியவங்க எல்லாம் இருக்கிற காசை இங்க தொலைச்சிருன்னு வேண்டாம்னு சொன்னாங்க நான் தான் விடல பணியில் சம்பாரிச்சு எடுத்து இடத்துல போட்டேன் இப்போ இடத்துல சம்பாரிச்சு எடுத்து படத்துல போடுறேன் நல்லதோ கெட்டதோ துணிஞ்சு இறங்கிட்டேன் என்னப்பா துர்கா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க ஊர் பையனே உணர்ந்து விட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷம் சார் தம்பி குமாரே நீ நம்ம ஊர் பையனா போயிட்டேன் அடிக்கடி வந்துட்டு பாப்பா சரிங்க சார் வரேங்க சார் சார் குட் மார்னிங் நமஸ்தே நமஸ்கார் வணக்கம் சார் என்னப்பா எக்ஸசைஸ் பண்ற பல மொழிகள்ல வணக்கம் சொல்றது தப்பா சார்
வணக்கம்லாம் சொல்றது தப்பு கிடையாது. ஆமா, நீ யாரு? டாப் இந்தியாக்குள்ள அஞ்சு டைரக்டர்ல ஒருத்த மட்டும் சபலமணி. என்ன சபலமணி? சினிமா மேல அவனுக்கு சபல சார், அதான் சபலமணி. யார் அவன்? நான் தான் சாட்சாத் குர பிரசவத்துல பிறந்தேன். என்ன அப்ப பார்க்க வந்தேன் சார்? உங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்கள் தெரியும்னு எனக்கு தெரியும் சார். நீங்க மட்டும் ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு போய் உட்கார வைங்க சார். ஒன்னே ப்ரொடியூசர் முன்னால உட்கார வச்சுட்டு அப்புறம் எங்க ப்ரொடியூசர் பாக்குறது? அவரே உட்கார்ந்துருவாரு. இந்த மேல உங்களுக்கு டவுட் சார், ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க சார். அஞ்சு நிமிஷம், ரெண்டரை மணி நேரத்துல அசத்தி போடுற அசத்தி. கிருக்குப்ல அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா எப்படி ரெண்டரை மணி நேரம் அசத்து? வித்தியாசமா யோசிக்கிறல்ல, கதை அப்படித்தான் சார் இருக்கும். உனக்கு ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் டைம் தர முடியாது. ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன், அதுக்குள்ள நீ லைனை சொல்லு சார். நம்ம படத்தோட கதாநாயக, அவனுக்கு முன்னால ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த கதாநாயக அவன் அக்காவை கூப்பிடுறான். அதுக்கப்புறமா பின்னால ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அது தம்பின்னு கூப்பிடுவானா? பாத்தீங்களா, கதைக்குள்ள வந்துட்டீங்களா? அம்மா அதை அம்மானு கூப்பிடுவான், அப்பா அதை அப்பான்னு கூப்பிடுவான். சார், நான் படத்தோட பட்ஜெட் 30 கோடி சார். என்னது 30 கோடி சார்? இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்றேன் சார். டைட்டில் என்னப்பா? தவிச்சா தண்ணி குடி. தவிக்கலன்னா? அது நம்ம படத்து டைட்டில் இல்ல சார். ஹீரோ யாரு? நான் தான் ஹீரோயின். நானே தான் சார். பாக்குறது நான் தான் சார். சார், நீயே ஒத்துக்கிட்ட. மனசு சரியில்ல, உடம்பு சரியில்லைன்னா படுக்க வேண்டிய இடம் கீழ் பாக்கும். இங்க வந்து பேசிட்டு இருக்கப்படாது. போ சார், என்ன கிறுக்கன்றீங்களா? அதை நான் நம்ப முடியாது சார். கிறுக்கன் பிற கிறுக்கன் ஒத்துக்குமா? அடுத்தவன் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவான் நீ கிறுக்கன் ஆயிட்ட. போய் படுத்துக்க போ. கிறுக்கன் தான் சார், சினிமா மேல இருக்கிற கிறுக்கன். 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் ஒரு படம் எடுத்து இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி அதுக்கு டிக்கெட் கிடைக்காம வெளியில நின்னு நீங்க யோசிப்பீங்க பாரு. அப்பா வருவா சார் ஞாபகத்துக்கு இந்த சவல சவல சவலா. முன்பின் தெரியாம உள்ள விட கூட சொல்லிருக்கல. ஆமாண்ணா. என்ன பண்ற? வாட்ச் பண்ணுங்க சாரி. அண்ணா இப்ப அமிச்சிடறேண்ணா. போ சொல்லி அவன. ஏண்ணா போ சொல்லு சீக்கிரம். உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தம்பி இவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. என்ன மச்சான், ஈவினிங் இருந்தா மிக்சிங் ஆகும்னு யோசிக்கிறியா? ஏண்டா உனக்கு எப்ப பார்த்தாலும் கட்டிங் அடிக்கிறானப்பா. டேய், இன்னைக்கு இவனுக்கு கட்டிங் கட்டு. டேய், எங்க வந்து எதை பேசணும்? உனக்கு விவசாயம் கிடையாதாடா. அப்படியா, உனக்கும் கட்டிங் கட்டு. சார் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட எப்படி பண்ண போறீங்க? மொத்தம் 60 நாள் சார் ஷூட்டிங். டாக்கி பொசிஷனுக்கு 40, சாங் ஒரு 10 நாள், ஃபைட்டுக்கு ஒரு 10 நாள் போலான் இருக்கோம். எப்படி செதில், ஒரே ஷெட்யூல போயிடலாமா? இல்ல சார், டாக்கி பொசிஷனை ரெண்டு ஷெட்யூலா 20 நாளா பிரிச்சுக்கலாம். சாங்கு ஃபைட்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இருக்கோம். சரி, உங்க பிளான் எப்படியோ அப்படியே பண்ணுங்க. ஓகே சார். செந்தில், முதல் வேலையை என்ன பண்ண போறீங்க? கம்போசிங் முடிச்சுட்டு அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிடலாம் சார். ஓகே செந்தில், நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் இது முதல் படம், கண்டிப்பா ஹிட் பண்ணி காட்டணும். நிச்சயமா ஜெயிச்சிருவோம் சார். செலவு பத்தி கவலைப்படாதீங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ தெளிவா எடுத்துருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இந்த படம் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய லிப்ட் கிடைக்கும். எங்க பேனரும் நீக்கணும், அது உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கும் சார். பரவாயில்ல, பேசுங்க. இல்ல சார், நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகே, உங்க கிட்ட இருந்து நல்ல அவுட்புட் எதிர்பார்க்கறோம். பெட்டரா பண்றோம் சார். பெட்டரா இல்ல, பெஸ்டா பண்ணுங்க. பிரியா, செந்தில்காக வெயிட் பண்ற போல இருக்க, பின்னாடி வந்துட்டு இருக்கான். சீப, தேங்க் யூ. கொஞ்சம் உட்காரு, உங்ககிட்ட பேசணும். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற தெரியுமா? வேலை முடிஞ்சாதானே வர முடியும். ஃபோன் எத்தனை வாட்டி பண்ண, ஏன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல? புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்ப நான் ப்ரொடியூசர் கூட பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? வெளியே வந்தது கால் பண்ணிருக்கலாம்ல. லூசா நீ, வேலை கிடைக்குமா பிஸி ஆக மாட்டமான்னு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, எல்லாருமே பிஸியா இருக்கோம். நான் ஃபோன் பண்ணலன்னு ஃபீல் பண்ணாத. நான் இவ்வளவு பிஸியா இருந்தாலும் என் மனசு ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க.
எப்பா நீ 1000 சொல்லலாம்யா புரோடியூசர்ட்ட பதில் சொல்ல வேண்டிய யாரு காபி எப்ப ரெடி ஆகும்னு கேக்குறாரு அதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் ரெடி பண்ணு ம் மேடுது போய்ப்பா யார் இவன் புரோடியூசருக்கு வேண்டப்பட்டவனோ நீ சாப்பிடு செல்லம் பொங்கல் சொல்லட்டுமா வேணுங்க சாப்பிடுற விஷயத்துல கூச்சப்படவே கூடாது எதுக்கு கூச்சப்படணும் எல்லாம் நம்ம பையலுங்க தர குறையா நடந்துக்கறானே நான் ஹீரோயினாக்காம நான் தூங்க மாட்டேன் அப்படி நின்னு ஒரு லுக் பாத்தீங்க ஓகே அவளோங்கள பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீங்க மீட் பண்றீங்களா சார் ஓகே ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார் நானும் ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கறேன் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்றீங்களே நீங்க தான் அந்த படத்துக்கு டைரக்டரா இல்லங்க சார் நான் அசோசியேட் டைரக்டர் அங்க இருக்கார் நீங்க டைரக்டர் ஆகறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன சார் சொல்றீங்க நான் ஒரு படம் தயாரிக்கலாம்னு இருக்கறேன் சரிங்க சார் அதுல என் கூட இருந்து ஒத்தாச பண்ற மாதிரி ஒரு கோ புரோடியூசர் புடிச்சீங்கனா நீங்க தான் டைரக்டர் ஹலோ அசோசியேட் டைரக்டர் சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் ஜென்டில்மேன் இட்ஸ் ஓகே ஓகே என்ன பையனுக்கு வசனம் வரதா வருது சார் இப்போதான் பிக்கப் ஆயிட்டு இருக்காரு என்னப்பா ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி பொண்ணுக்கு வாந்தியே வந்துருச்சு பையனுக்கு வசனம் வரலையா வந்துருவார் சார் வந்துருமா கண்டிப்பா வந்துருவார் வர வரைக்கும் விடாதீங்க கண்டிப்பா சார் வர வெச்சு நீங்க வாங்க அவங்களே உருட்டி வரச்சலாம் வாயா ம் அம்மா காலையில வந்தீங்க அங்க ப்ரொடக்ஷன்ல இட்லி தோசை கொடுத்தாங்க வகைய மீறி அடிச்சிங்க அதுக்கு அப்புறமா அசோசியேட் கேமராமேன்ட்ட போயிட்டு லைட்ட பத்தி ஏதோ ஆராய்ச்சி பண்ணீங்க இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிற அசோசியேட் டைரக்டர் போய் சொரிஞ்சிட்டு இருக்கீங்க இப்படி காலையில இருந்து வளைச்சு வளைச்சு பல குடும்பங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீ யார் தப்பா பேசாதீங்க சார் நான் பல குடும்பங்களை வாழ வைக்க வந்திருக்கேன் பெரிய விவசாயி யாரா நீ ப்ரொடியூசர் எந்த படத்துக்கு எடுக்க போற படத்துக்கு யா எடுக்க போற படத்துக்கு ப்ரொடியூசர்னா நீ ஒரு ஆபீஸ போட்டுக்கணும் அங்க தகுதி உள்ள ஆட்களை அழகா வரவழைக்கணும் பேசணும் அதை விட்டு இங்க வந்து வேலைகளை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நினைப்பு சார் ஆபீஸ் எதுக்கு ஆபீஸ் ஹேமஸ் ஹோட்டல் வாசல் இருக்கு கையில செல்போன் இருக்கு மாசல போய் நின்னா அசோசியேட் டைரக்டர் அசோசியேட் கேமராமேன் இப்படி எல்லா டிபார்ட்மெண்டோட அசோசியேட் ஆளுங்களும் வருவாங்க மினிமம் மினிமம் தெரியற 10 15 பேர் இழுத்து அவங்க கிட்ட இருந்து ஆளுக்கு 5 10 வசூல் பண்ணி வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணு வெச்சீங்களே படத்துக்கு 10 லட்சம் ரெண்டு படத்துக்கு 20 லட்சம் வசூல் பண்ணுமா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கம் தோட்டம் தரவுன்னு வாங்கி செட்டில் ஆயிருமே சார் பத்து காசு பையா நீ ஊரை ஏச்சு புழைக்கிற பையனடா டேய் அவன் பிறந்த ஊர்ல தோட்டத்தை வித்து இங்க வந்து படம் எடுக்கிறான் நீ இங்க சம்பாரிச்சு பொள்ளாச்சியில வாங்க போறியா ஆமா இது யார் இந்த செவத்த கட்ட ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் சொல்லாதீங்க ஹீரோயின் நாசமா போச்சு டேய் டேய் ப்ரொடக்ஷன் சொல்லுங்கனே ஏண்டா காலையில யாரே தெரியாத உங்களுக்கு டிபன் புட்டியே ஏன் போட்டேன் பாக்க டீசன்ட்டா இருந்தாங்க குட்டி கொதறிருமே உலக்காம சாப்பிறவன் இப்படி தான வாழைக்கு Dress போட்டு பலபலன்னு தெரியவான் உலக்கிறவன் எப்போ அதுக்கு Dress போட வரப்பான் உலச்சி கழிச்சு போன நம்ம லேபர்ஸ் கேமரா அசிஸ்டன்ட் காஸ்டியூம் அசிஸ்டன்ட் மேக்கப் அசிஸ்டன்ட் லைட் ஆபீசர்ஸ் முத கொண்டு பாதி பசியோட அடி வைத்த புடிச்சிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கான் நீ இவங்களை கவனிச்சிட்டு இருக்க இதுவே கட்டு போன வட இது ஊசி போன இட்லி ஏய் ஒழுங்கு மரியாதை உழைக்கிறவங்களை கவனி சரிங்க வட ஏய் உன்னை இனிமே இந்த மெட்ராஸ் பக்கம் பார்த்தேன் குறவளை கழிச்சு போடும் வட ஹைதராபாத் பக்கம் போய் போடா இதையும் கவிக்கிட்டு போ பா வா எஸ்கேப் ஆயிடுவோம் இது படத்துலேயே ரொம்ப முக்கியமான பாட்டு எப்படியாவது ஹிட் ஆகணும் நிச்சயமா பெஸ்ட் டியூன் நான் தரேன் நம்ம குமார் நல்ல வரிகளா கொடுத்தா போதும் சூப்பரா இருக்குல்ல மாப்ளா நீ முதல்ல சிச்சுவேஷன் சொல்லு ஆட்டோகிராஃப் படத்துல ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு வருமே அம்மாடா அது தன்னம்பிக்கை பாட்டாச்சே டேய் அதுக்கு நேஷனல் அவார்ட் கூட கிடைச்சதுடா அதே மாதிரி தான் இதுவும் ஒரு தன்னம்பிக்கை பாட்டு சரிடா மச்சான் மத்தியான சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி சொல்லிடலாமா காலையிலேயே வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு இதுல மத்தியான சாப்பாடு நிறைய முதல்ல பாட்டை முடிப்பண்டா சீரியஸா பேசும்போது விளையாடாதீங்கப்பா செந்தில் நீ சொல்லுமா இந்த பாட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு அவங்க மனசெல்லாம் மாத்திர பாட்டா இருக்கணும் செந்தில் இந்த வரி கவனி ஒரு முறை தான் உலகத்திலே நாம் வாழ்வது இதுக்கே இப்படின்னா அடுத்த வரிய கேளு தன 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 வணக்கம் தற்கொலை விழிப்புணர்வு நாளில் இங்கே நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கலைமாமணி பிரபல திரைப்பட பின்னணி பாடகரான எஸ் என் சுரேந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வெல்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாகவே மரணங்கிறது வேதனையான ஒரு விஷயம் அதுவும் நம்ம உயிரை நாமே போக்கிக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையானது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்
எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு கெஞ்சுவாங்க. அந்த டாக்டர்ஸும் எங்க கையில ஒண்ணும் இல்ல, ஆண்டவன் தான் காப்பாத்தணும்னு சொல்லிடுவாங்க. இப்படி விலை மதிக்க முடியாத இந்த உயிரை நமக்கு நாமே போக்கிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? மாற்றுத்திறனாளிகள் கூட பல சாதனைகள் செய்து சிறப்பா வாழ்ந்துகிட்டு வர்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கை காலெல்லாம் நல்லா இருக்கிற நாமையே இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகணும். வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அதை நாம தான் வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணும். உலகத்திலே நாம் வாழ்வது மனதினிதான், மனதினிதான் எத்தனை நாளாய் நோம்புகளோ. உயரத்தோடு நீர்ந்தால் அமுதும் உனக்கு விஷமாகும், உயர நீ பறந்தாலே மனமுந்து வசமாகும். நண்பனே நண்பனே இழந்தது நீயும் நடந்திடும் என்றேன். ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது. வெறும் கை என்பது மூடத்தனம், புன்விரல்கள் கத்தும் மூலதனம். இது அறிஞன் சொன்ன தத்துவம் தான், அவன் சொன்னது தப்பில்லை சத்தியம்தான். நீராக நீங்கிருந்தால் நீளம் நோக்கி விழுந்திடுவான், நெருப்பாக நீங்கிருந்தால் வான் நோக்கி உயர்ந்திடுவான். உன்னை உனக்கே தெரியவில்லை, உன் பலம் உனக்கு உயர்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. இந்த உலகத்தில் நிரந்தரம் எதுவும் இல்லை. நண்பனே நண்பனே இழந்ததை நீயும் மறந்திட, நல்லதே நல்லதே நடந்திடும் என்றே நினைத்திட. ஒரு முறைதான் ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது. சிறகுகள் இரண்டும் இல்லாமல் எந்த பறவையும் பறந்திட முடியாது. இங்கு உறவுகள் எதுவும் இல்லாமல் எந்த மனிதனும் பிறந்திட முடியாது. தாய் தந்தை பிச்சையினால் மண்ணீடு உருவெடுத்தோம், கண்ணோடும் காலம் வரை வாழ்வது என்றே முடிவெடுத்தோம். விழிகளில் வழியும் கண்ணீரை வியர்வை துளியால் துடைத்திடுவோம். வாழ்க்கை என்பது போர்க்களம் தான், வருவதை வென்று காட்டிடத்தான். நண்பனே நண்பனே இழந்தவனையும் மறந்திடும், நல்லதே நல்லதே நடந்திடும் என்றே நினைத்திடு. ஒரு முறைதான் ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது மனதினிதான், மனதினிதான் எத்தனை நாளாய் நோவது. உயரத்தோடு நீ இருந்தால் அமுதும் உனக்கு விஷமாகும், உயர நீ பறந்தாலே வானம் வசமாகும். நண்பனே நண்பனே இழந்ததை நீயும் மறந்திடு, நல்லதே நல்லதே நடந்திடும் என்றே நினைத்திடு. ஒரு முறைதான் ஒரு முறைதான் உலகத்திலே நாம் வாழ்வது மனதினிதான், மனதினிதான் எத்தனை நாளாய் நோவது. Thank you.
என்ன ப்ரொடியூசர்ஸ், சாங்கெல்லாம் கேட்டிங்களே எப்படி இருந்தது? சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏய், முதலாளியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த நாலாவது பாட்டில் மட்டும்தான் வரி கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை சார், மியூசிக் கொஞ்சம் இறக்கிட்டு லிரிக்ஸை கொஞ்சம் ஏற்றிட்டா சரியாக வந்துடும் சார். சொல்லக்கூடாது, செய்யணும். டைகர் சார், ஆடி லான்ச்ல எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 VIP கொண்டு வரோம். கமலா தியேட்டர் ஆடியோவில் 5 பிரமாதப்படுத்தி போகிறோம். ஓகே சார். ஏய் கேமராமேன் தம்பி, சொல்லுங்கண்ணே அந்த ரெண்டாவது சாங்கு ஃபார்ன் எடுத்த சாங்கு. 600 ஒட்டகத்தை ஓட விட்டு டாப் ஆங்கிள் ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று எடுத்திருந்தியே, உன்னை எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதப்படா. ஏப்பா டேரக்டரே, அந்த ரெண்டாவது சாங் தான் இருக்கிற சாங்லே தி பெஸ்ட் சாங். நீ என்ன பண்ணுற, உடனடியே யூடியூப்ல ஏற்றி விட்டு நாளையிலேருந்து ஃபேஸ்புக்கில் வெளியில் வந்துச்சுன்னா அப்போலேருந்து ப்ரொமோ ஸ்டார்ட் ஆயிரும். மேனேஜர், செலவு பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிடலாம். என்ன ப்ரொடியூசர் சார், இது வரைக்கும் இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு காரணமே எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க பணம் கொடுத்ததுனாலதான். உங்க மனசுக்கு மாதிரி எல்லாம் நல்லா வரும், வாங்க அனுபவிக்கலாம். சரி வாங்க. என்னப்பா படம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்லாம் அசந்துட்டாங்கக்கா, இப்பவே படம் ஹிட் ஆயிருன்னு பேசிக்கிறாங்கக்கா. எப்படியோ நீங்க எல்லாம் பெரிய ஆளானீங்கன்னா சந்தோஷம்தான். வாங்கப்பா உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா? வேண்டக்கா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். அப்படியா, இவங்க எல்லாம் அப்பவே வந்துட்டாங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க? ஆடியோ கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன்க்கா, அவங்க பாட்டெல்லாம் கேட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கக்கா. ஆடியோ ரிலீஸ் பிரமாதமா பண்ணலான்ட்டு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்கக்கா. அப்படியா அக்கா, ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க சார். செந்தில், ஆடியோ கம்பெனி போனீங்களா? என்னாச்சு? ஆடியோ ரைட்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க சார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மற்ற விஷயங்களை நேரில் பேசிக்கலாம். ஓகே சார், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லியிருக்கேன்ல தர்ஷினி அக்காவை பத்தி, அவங்க உங்ககிட்ட பேசணுமா? சரி கொடுங்க கொடுங்க. என்னங்க? ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? ஆ ரொம்ப நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? செந்தில் உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? செந்திலுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ், நாங்க சான்ஸ் தரலனாலும் அவங்க எப்படியும் படம் பண்ணிருப்பாங்க. ஆனா இத்தனை நாள் நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா, அதனால நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ இருக்கட்டும் சார். சார் வணக்கம் சார், என்ன நான் இருக்கீங்களா? தேனி அந்த சபலமணியில, ஐயோ பேரு கூட இன்னும் மறக்காம இருக்கீங்க. எப்பறம் மறக்க முடியும், 30 கோடி ரூபாயில படம் எடுக்க போறோம். என்ன தியேட்டருக்கு முன்னால டிக்கெட் கிடைக்காம என்ன நினைப்பீங்க? என்ன விதவிதமா வணக்கம் போடுவ, இப்ப வரட்டு வரட்டும் சொல்லிடுறியே, எங்கயாவது போய் வாங்கிட்டு வந்தியா? ஒண்ணு இல்ல சார். தள்ளி கொட்டு தள்ளி கொட்டு, இன்னும் தள்ளி கொட்டுறா. ஒண்ணு இல்ல சார். சார் யாரும் 30 கோடிக்கு கிடைக்கல சார். எப்படி கிடைக்கல? 30 சீலு இருந்து இப்ப 30 எல்லுக்கு வந்துட்டேன். 30 எல்லுக்கா? ஆமா சார். ஏண்டா 30 கோடி எங்க இருக்கு, 30 லட்சம் எங்க இருக்கு? ஏண்டா 30 லட்சத்துக்கு ஒரு பாட்டு கூட எடுக்க முடியாதுடா. படம் எடுப்பேன் சார். எப்படிடா எடுப்பேன்? எனக்கு ஒரு 3 ஐட்டம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. என்னென்ன ஐட்டம்? இந்த 5D 70D ஒரு கேமரா, சரி, ஒரு TVS 50, சரி, கண்ணு கலகா ஒரு லேடி. இந்த 3 மட்டும் வச்சு எப்படி படம் எடுப்பேன்? உனக்கு இந்த லைட் ஆபீசர்கள் யாரும் வேணாம், உனக்கு இந்த விதவிதமான பல்புகள் எதுவும் வரவே கூடாது, புரொடக்ஷன் மேனேஜர்கள், மேக்கப்புகள், செட் ப்ராப்பர்ட்டீஸ்கள் வேணா சார், காஸ்டியூம்கள் வேணா. எப்பறம் எடுப்பேன்? வண்டி நிறைய பெட்ரோலை ஃபுல் அப் பண்றேன், அந்த புள்ளைய கூப்பிட்டு பின்னால உட்கார வைக்கிறேன், கேமராவை தூக்கி தோல்ல தொங்குறேன், அப்படியே டுர்னு போய்கிட்டே இருக்கிறேன். சரி, ஒரு காடா பார்த்து இறங்கி அந்த புள்ளைய கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறேன், படத்தை முடிச்சுட்டு வேலையில வரேன். நீ எதை முடிச்சுட்டு வருவான்னு எனக்கு தெரியும். ஏண்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர்னாவே வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதுல நீ இன்னும் வேற மாதிரி பார்த்த பாக்கறியா? சார் 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 30 சிஜே வேணாம் சார், 30 எல்லாம் வேணாம் சார், வேற 30 ரூபா கொடுங்க சார். 30 ரூபா வாங்கி என்ன பண்ண போறேன்? மனுஷனை வேலை செய்ய விடாமலே டயர்டாக்குறாங்க. நாங்க சினிமாக்கு வந்து கத்துக்கிட்ட முதல் படமே இதான் சார். இன்விடேஷன் மாடல் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த சிடியில எல்லா டிசைன்ஸும் இருக்கு, நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துடலாம் சார். டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஓகே தான், இருந்தாலும் உங்க திருப்திக்காக ஒரு தடவை போட்டு பாத்துக்கிறோம். பரவாயில்ல சார், நீங்க பாத்துட்டே சொல்லுங்க. நம்ம படத்தோட ஆடியோ ரிலீஸ் ரொம்ப கிராண்டா இருக்கணும், அப்பதான் நம்ம கம்பெனிக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் சார். ஓகே, மேனேஜர் சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிருக்கேன், அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவார். ஓகே சார், அப்போ வரேன் சார். சரி வாங்க, பை. நம்ம வீட்டில் கப்பலே கிடையாதே, கப்பல் கவுந்து போனது மாதிரி அவன் உட்காந்துருக்கா. ஏ கனகாம்பாள், மூஞ்சிய காமெடி என்ன, தலைகளை வலிக்குதா?
பின்ன எப்படி உட்கார்ந்திருக்க? கவலை தான். என்ன கவலை? கடங்காரன் கதவை தட்டி எப்ப தர போறான்னு மிரட்டுறானா? ஹவுஸ் ஓனர் எப்ப வாடகை தர போறான்னு எகத்தாளமா பேசுறானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாத்தி கட்டுறதுக்கு சேலை இல்லாம கலங்குறிய? 10 புடவைக்கு மேல வச்சிருக்கேன். பின்ன என்ன பிரச்சனை? கவலை தாங்க. ஏய், கவலைப்படுறதுக்கு காரணம் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானி? இங்க பார், ஒரு லீவ்ல புருஷன் வீட்டுல இருக்கிற பொழுது பொண்டாட்டிக்காரி மூணு முளத்துக்கு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா செகண்ட் சண்டே இல்ல, எந்த சண்டையிலும் எந்த புருஷனும் தாங்க மாட்டான். இருக்கட்டுமா, கிளம்பட்டுமா? இருங்க கனகம்பா, இந்த உலகத்துல கவலை இல்லாத ஆளு ரெண்டே பேர் தான். யாரு? ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்ல. சிரிச்சுட்டு போய் சிக்கன சம ஆட் வாட்டர்ல குளிச்சிட்டு மாமா வந்து சார் போ. போத கண்ணுக்காரி பொங்க வைக்க கூப்பிடுறா. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விமானிகரானவே. என்னப்பா விஷயம்? அப்பா அம்மாக்கு நான் ஒரே பிள்ளைங்க சார். உங்க அப்பா அம்மானால அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு, அதுக்கு நீ என்னடா பண்ண முடியும்? 25 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். சரி, கொண்டாடி நகை எடுத்துட்டு சினிமா நடிக்க சென்னைக்கு வந்துட்டாங்க சார். அங்க சுத்தி இங்க சுத்தி கிடைச்சா சினிமா என்ன காலை வாரிச்சுங்க சார். அடிச்சா சேர்த்து போயிடுவேன். பொழைக்க தெரியா பொழைச்சுட்டு சினிமா காலை வாரி விட்டுட்டு கைய வாரி விட்டுச்சு. இந்த உலகத்துல எந்த தப்பு பண்ணாலும் சொல்லுங்க, திரும்ப மன்னிப்பு கேட்டா மூணு பேர் மன்னிப்பாங்க, அம்மா அப்பா பொண்டாட்டி. சரி, நீ என்ன பண்ற சொல்லு, நேர போய் அம்மா அப்பா கால விழு. அடுத்து உன் பொண்டாட்டி காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு உன் நகையெல்லாம் இழந்துட்டேன்னு கண்ணீர் விட்டு கதறு. மூணு பேரும் மன்னிச்சிருவாங்க, பழைய வாழ்க்கையை தொடர். என்னடா காசு இல்லைங்க சார். இறைவா போடா. ரொம்ப நன்றிங்க சார். என்னைய வல்லல்னு எவன் வதந்திய பரப்பி விட்டவன்? நீ யாருப்பா? சார், சினிமாக்கு சான்ஸ் எடுத்து வந்திருக்கு சார். என்ன வேலை தெரியும் உனக்கு? என்ன வேணாலும் பண்ணுங்க சார். என்ன வேணாலும்? ஆமாங்க சார். மூணு வேலை தரேன். சரியா சொல்லுங்க சார். கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்குள்ள போ, ஒரு 5-6 பொம்பளைகளோட செயின் அத்துப்படு சார். அடுத்து பார்க்குள்ள போ, எவன் சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு காணோம் அவன் கழுத்தை வெட்டிப்படு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போ, அங்க யார் உயர் அதிகாரியோ அவரை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டு உன் வம்சம் நல்லா இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னடே பண்ணாடப்பல, என்ன வேலை தெரியும்னு கேட்டா இன்ன வேலை தெரியும் அப்படின்னு சொன்னா தாண்டா அவன் வேலைக்காரன். என்ன வேலைன்னு செய்வனா அவன் வேலைக்காரனே கிடையாது. உன்னைய அப்படியே திரும்பு போடி சார். பண்ண உனக்கு என்னடா வேணும்? அவன் கூட வந்தேன் சார். அவன் கூட வந்தியா? உனக்கு என்ன தெரியும்? ஆனா அவனா தெரியும். ஆனா அவனா தெரியுமா? ஆமா தெரியும் சார். என்னை பார்த்து உனக்கு பாவமா இல்லையாடா? போட போட. என்ன ஆசியம், இன்னைக்கு இன்விடேஷன் எல்லாம் பலமா இருக்குதே. எங்க படத்தோட ஆடியோ ரிலீஸோட ஃபங்க்ஷன் சார். அப்படியா, சந்தோஷம். ஃபங்க்ஷன் என்னைக்கு? வர வெள்ளிக்கிழமை 6-ஆம் தேதி தான் சார் ஃபங்க்ஷன். வர வெள்ளிக்கிழமையா? அன்னைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இருக்குதே. நம்ம ஃபங்க்ஷன் சாயங்காலம் தான் சார். ஓ, சாயங்காலம் தானா? ஆமா சார். அப்ப கண்டிப்பா வந்துடுறேன். ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க சார். எல்லா பிள்ளும் சரிப்பா? இந்த கல்யாண சீன் எடுத்தோம்ல, அதுக்கு 200 சேர் வாடகைக்கு வாங்கி போட்டோம். ஆமா சார். ஒரு சேர் விலைக்கு வாங்கினாவே 200 ரூபா தான், 200 சேர் 40,000 தான். நீ வாடகையே 4 லட்சம் போட்டிருக்கா சார். அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு ஜீரோவை தப்பா போட்டுட்டா சார். ஒரு ஜீரோவை தப்பா போட்டா, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கொண்டு போய் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொடுத்துட்டு வாங்கின கமிஷன் 19% அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிரு. வணக்கம்ண்ணா. யாரு ஓவர குனியறானே? என்னண்ணா? என்ன தெரியலண்ணா? பாம்பே போன 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட், ஆந்திரா போன 3 படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு மத்த மொழிகள்ல போய் வித்தையை காமிச்சு செஞ்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன், ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆமா, இந்த ஆல் பேப்பர்ஸ், ஆல் சேனல்ஸ், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், எதுலயுமே உன் பேரை நான் பார்க்கலையா? அங்க பேர் ரமேஷ் சுந்தரம்னா? டேய், அந்த பெண்டு டான்ஸ் ரமேஷ் சுந்தரம் நீயா? ஆமா. அட சண்டால பாவி. இந்த தாத் பூத்துட்ட படத்துல கரீனா கபூர் பெண்டு எடுத்துட்டு நீ நம்ப மாட்டேன். தினசரி நான் காலையில எந்திரிச்ச உடனே உன் பாட்டை பார்த்துட்டு தான் நான் வெளியில வருவேன். இப்பின்னால கொடுக்க பிடிச்சுக்கிட்டு அண்ணே அண்ணேன்னு தெரிஞ்ச. ஆமா மிரட்டிட்டியா? மிரட்டிட்டியா? ஆமா. சண்டால பாவி. ஆமா, இப்ப எதுக்கு என்ன பாக்க? தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னே. டேய், அதர் லாங்குவேஜ்ல ஜெயிச்ச உடனே மதர் லாங்குவேஜ்ல ஜெயிக்க வைக்காம விட்டுருவானா? காடை கொடு.
வணக்கம். என்னுடைய பேர் ஆஷிம். நான் திரைப்பட நகரம் என்ற படத்துடைய இசையமைப்பாளர். படத்துடைய ஆடியோ லான்ச்க்கு நாம இன்னைக்கு வந்திருக்கோம். நேர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் முத்து. திரைப்பட நகரம் இசை விழால நம்ம இருக்கோம். நம்ம படத்துல ஒவ்வொரு பாடல்களும் மியூசிக்கோட சேர்ந்து வரிகளும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. என் பேர் தெனாலி. இந்த படத்துல ஒரு நகைச்சுவை நடிகரா நடிக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் குமார் பேசுறேன். இந்த படத்துல மொத்தம் 5 பாட்டு. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட பாடல்கள் இசை ரீ ரெக்கார்டிங் எல்லாமே மிகப்பெரிய அளவுல பேசப்படும் நினைக்கிறேன். நகரம் ஆடியோ லான்ச் இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல இங்க நடைபெற போது. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தேங்க்யூ சோ மச். வெளியிட போறாங்க திரு பாக்யராஜ் சார் அவர்கள். இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பிரமாதமா நடந்தது. படத்துல 5 சாங் ஒவ்வொன்றும் சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்தோட பிளஸ்ஸே 5 சாங்ஸ் தான். சாங்ஸ்க்காகவே நான் கடுமையா உழைச்சிருக்கேன். பாட்டுக்காகவே படம் சூப்பராக ஓடும். கண்டிப்பாக சாங்ஸ்க்காகவே ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப வருவாங்க. சார் வணக்கம். ஆடியோ ஃபங்க்ஷனை அசத்திட்டீங்க. வாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி 2 படம் வாங்கினேன். லாபமும் நல்லபடியாக கிடைச்சிது. கடவுள். இந்த படத்தோட பாட்டை பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி படமும் நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். டிகே டிஸ்ட்ரிபியூஷனை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, நான் உன்னி ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ப்ரொடியூசர் கலக்காம எதுவும் பேச முடியாதுல்ல. இங்க நீங்க தானே எல்லாம்னு சொல்றாங்க. அதை சொல்றாங்களா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சரி, உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு நானே உங்க லைனுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா முடிச்சு கொடுங்க. வரலாம். ஐயா சொல்லுங்க சார். என் பேர் சுப்பிரமணியம். சரி, ஊர்ல நீ வந்து வாத்தியார் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க சார். சொல்லட்டும். ஒரு படம் பண்ணிருக்கிறேங்க சார். இந்த படத்துல பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். எக்ஸலண்டாவும் இருக்கு. சரி, நீங்க பாத்து அந்த தம்பியை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்களேன் சார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே எங்க மியூசிக் டைரக்டர் நம்பி அடுத்த படத்து கேக்குறேன். ஆமா சார், உங்களுக்கு தான் 2வது படம் பண்ணுவேன். அதுக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். போறதுக்கு முன்னாலே என் அசிஸ்டன்ட் கிட்ட உங்க நம்பர் கொடுங்க. ஓகே சார். டேய் முகந்தா, அண்ணா சார் கிட்ட அவர் நம்பர் வாங்கி. சரிங்க அண்ணா. ஓகே சார், அப்ப நான் வரேன் சார். சரி. மாப்ள, இன்னைக்கு ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சுல. ஆமாண்டா மச்சான், வந்தவங்க எல்லாம் பாட்ட கேட்டு அசந்துட்டாங்கடா. டேய் மச்சான், இப்பவே நம்ம பாதி ஜெயிச்சோம். நம்ம ஆசை உண்மையிலே கலக்கிட்டான்டா. கைக்குறேன். தேங்க்ஸ்டா. என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல, ஆசிம் கலக்கிட்டான்னு சொன்னீங்களே, அதுல கலங்கி போய் உட்காந்து. என்னடா மச்சான் சொல்றேன்? டேய், இன்னைக்கு அவன் இன்டர்வியூல என்ன சொன்னான்னு கேளுங்கடா. படத்தை பத்தி மட்டும்தான் சொன்னேன். படத்தை பத்தி சொன்னியா? உன்னை பத்தி என்னடா சொன்ன? சொல்றா. பாட்டு மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னியே, என் கதை நல்லா இல்லையா? இவன் கேமரா நல்லா இல்லையா? இவங்க நடிப்பெல்லாம் வேஸ்ட் அப்படிதானே? அவன் அப்படி என்னடா சொன்னான்? டேய், உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவன் என்னமோ நம்ம எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு அவன் தான் பெருசுன்ற மாதிரி பேசுறான். சரி விட்ற, சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதடா. டேய், எதுரா சின்ன விஷயம்? ஆரம்பத்துல இருந்தே நம்ம கூட ஒட்டாம இருக்கான். ஒரு படம் புக் ஆன உடனே நம்மளெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். செந்தில், நீ காம்ப்ளெக்ஸ்ல பொறாமையில பேசிட்டு இருக்க. பாத்தீங்களா, பாத்தீங்களா, காம்ப்ளெக்ஸ்ங்கிறான், பொறாமங்கிறான், எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான் பாரு. ஜாலியா இருக்க நேரத்துல ஏதாவது டச் அப் பண்றீங்க? அதெல்லாம் இல்லடா, இன்னைக்கு இதை ஃபைனல் பண்ணி ஆகணும். டேய், நான் கிளம்புறேன். ஏய் ஆசிம், நீ ஏடா டென்ஷன் ஆற? என்னடா பேசுற? அவ ரூம் அவுட் போன் இன்டைரக்டா சொல்றான். நான் அதை கேட்டு சும்மா இருக்கணுமா? டைரக்டாவே சொல்றேன், கிளம்புடா. டேய் செந்தில், டென்ஷன் ஆகாதடா, இன்னும் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குடா. டேய், ஆளா இல்ல, அதெல்லாம் வேற ஆளை வச்சு பண்ணிக்கலாம்டா.
இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. குமார் வாடா போலாம். இருடா பேசிட்டு இருக்கறோம்ல. பேசுற வரைக்கும் போதும். வரியா இல்லையா? தெனாலி வா போலாம். டேய் என்னடா அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க நீ கம்மல இருக்க? விட்றா. போனா போட்டு விட்றா. என்னடா மச்சான் யாரையுமே காணோம்? டேய் ஆசிமோட கீபோர்ட் வர காணோம்டா. டேய் இத நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததாண்டா. கவிஞர் ஆசிம் கூட போனான்டா. அந்த கோமாளி எதுக்கு கூட போனா? இப்ப என்னடா பண்ணலாம்? விடுறா எது வரதால கால்ல பாத்துக்கலாம். என்னப்பா இது ஒரே ராத்திரியில இப்படி பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஏமுத்து நீ கூட தான இருந்த. ஏதாவது சொல்லி சமாதான படுத்திருக்க கூடாது. இல்லக்கா எல்லாமே ஒரே செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. நான் எவ்வளவு ஆசிம் கிட்ட சொல்லி பார்த்தேன்கா யாரும் கேட்காம போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? காலையில இருந்து நிறைய தடவை கால் பண்ணிட்டேன்கா. அந்த மூணு பேர் மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அம்மா நீங்க எல்லாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இருங்க முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். சந்தோஷம். மூணு உருப்படி தான் இங்க இருக்கீங்க. மீதி மூணு உருப்படி எங்கடா? ஓஹோ நீங்க எல்லாம் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லையா? ஏன்னு கேக்குறீங்க? நேத்து ராத்திரி ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. வந்த சண்டையில அந்த மூணு பேரும் கோச்சிட்டு போயிட்டாங்க. என்ன புதுசா ஒரு குண்ட தூக்கி போற? சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பிரச்சனையை தீர்த்து வைக்க பாருங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன். டேய் என்னடா நடந்தது? அண்ணே நேத்து நைட் பார்ட்டில பார்ட்டில முழிக்கிறான். சார் வணக்கம், நான் டைகர் தான் பேசுறேன். ஆபீஸ்க்கு போன் பண்ணேன், அங்க யாரும் வரலன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அம்மா பசங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? சார் அவங்களை தேடி தான் சார் நானும் போயிட்டு இருக்கேன். சார் ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம் சார். சின்ன பசங்க முத முத வெற்றி சந்திச்சிருக்காங்க. நேத்து ராத்திரி பார்ட்டில கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்ப எங்கன்னு தெரியல. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கல்ல சார். பையங்க கை கிழக்கமான பசங்க. நான் அவங்களை தேடி தான் போயிட்டு இருக்கேன். சிக்கனும் தூக்கிட்டு வந்துடுற. நீங்க ஆபீஸ்ல இருங்க. என்ன சார்? சரி தேங்க்யூ சார். பார்த்தீங்களாடா உங்களுக்கான ஹே ஹேன்னு இழிச்சு நான் பேச வேண்டியிருக்கு. ரொம்ப படுத்துறீங்கடா. டேய் நடுவயசு மனுஷனை வேதனைப்படுத்துறீங்கன்னா நாரிடுவீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி போனதெல்லாம் போகட்டும். ப்ரொடியூசரை நான் எப்படியாவது சரி கட்டிக்கிறேன். போய் மூஞ்சியில் போய் கழுவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பசங்களை தேடுற வேலையை நீங்களும் பாருங்க. நானும் என் பங்கு போய் தேடுறேன். உருப்புறதுக்கு வழியே பாருங்கடா. நம்ம நிலைமையை பார்த்தியா? இப்படி நடு ரோட்டில் புலம்புற மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாண்டா ஆசையும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம். அவசரப்பட்டுட்டாப்ல. என்னடா பேசுற? தப்பல்ல ஏன் மேலே சொல்றியா? நேத்து அவன் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்தான். நீ கூட தானே இருந்த? அதுக்கு இல்ல ஆசிம், செந்தில் ஏதோ கோவத்துல. ஏண்டா அப்ப அவனுக்கு தான் கோவம் வருமா? நமக்கெல்லாம் கோவம் வராதா? நானும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். செந்தில் அப்படி பேசக்கூடாதுதான். வேற ஒண்ணும் இல்லடா, சாங்ஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த பொறாமல பேசுறான். டேய் சின்ன விஷயம் பெருசாயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது? குட் மார்னிங் ப்ரொடியூசர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன டைகர் பசங்கலாம் ஆபீஸ் வந்துட்டாங்களா? இல்ல பசங்க ஆபீஸ். என்ன டைகர் டல்லா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் கிடையாது. பாத்துக்கங்க எங்களுக்கு படம் நல்லபடியா வரணும். நீங்க பயப்பட வேண்டாம், படம் ரொம்ப பிரமாதமா வரும். பேங்க் அவசரமா போயிட்டு இருக்கேன், வரட்டுங்களா? ஓகே போயிட்டு வாங்க. என்ன நம்பிச்சு? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை, அவர் பசங்களை பிடிச்சிருவார். நீங்க எல்லாம் சினிமாவில் ஜெயிச்சிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டனப்பா. ஆனா நட்புல நீங்க இப்படி தோத்துருவீன்னு நினைச்சு கூட பாக்கலையப்பா. கோபத்துல எந்திரிக்கிறவன் நட்டத்தோட தான் உட்காருவானா நம்மோடு சொல்லுவாங்க.
நீ கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமே சார். வந்து வேணாப்பா, எந்த காரணத்தையும் நான் கேட்கல. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குதே. உங்களுக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த மேனேஜர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நீங்க இங்க வந்த நேரத்துல மேனேஜரை போய் பார்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் போனாது பண்ணீங்களா? இல்ல சார். லேட் பண்ணாதீங்க, உடனே போன போட்டு பேசுங்க. ஹீரோயினிக்கும் ஹீரோயினி அம்மாவுக்கு இது பிரச்சனை போல இருக்கு. அது ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ரூமா போட்டு விட்டுரு, நம்மளுக்கு ஷூட்டிங் நடக்கணும்டா, போங்கடா. ஹலோ, யார்ப்பா? அண்ணே, நான் ஆஷிம் பேசுறேன்னு. டேய் ஆசிமா, டேய் எங்கடா இருக்க? இது வந்து உங்களுக்குள்ள 1000 சண்டை வரலாம்டா, ஆனா ப்ரொடியூசர்ட்ட நல்லா வாக்கு கொடுத்துருக்கேன், என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அது எந்த பதிலும் சொல்லாத. அந்த ரெண்டு பயல்களை கூட்டிட்டு அரை மணி நேரத்துல என் வீட்டுல இருக்கலாமா? சரிண்ண. அன்னைக்கு இவனுகளுக்காக நான் பரிதாபப்பட்டு உன்ட்ட நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு 6 பேருக்கும் அடுத்த படத்தை புக் பண்ணி வந்து 10 மணிக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறான் சொன்னா ஒரு பயனும் இல்லை. என்ன திக்குமுக்காட வச்சுட்டாங்க. செந்தில் தானே தப்பா பேசிட்டான். டேய், சண்டை போறதுக்கு நாட்டுல 1000 காரணம் இருக்குடா. சமாதானமா போறதுக்கு ஒரே ஒரு வழிதான், விட்டு கொடுத்து போகணும். ஏன் விட்டு கொடுத்து போக தெரியாதா? அண்ணே, ரொம்ப ஓவரா இன்சல்ட் பண்ணிட்டானே. யாருப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாம்ல. அவங்க எப்படி அனுசரிச்சு போவாங்க? பெரிய ஜமீன் பரம்பரை இல்ல. ஏண்டா, அடுத்த நேரம் சோத்துக்கு வழியில்லாம ரோட்ல நாம திரிஞ்சது, காலி கவர வச்சுட்டு கல்யாண மண்டபம் உள்ள கூத்து சாப்பிட்டது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாம தவிச்சது, ஹவுஸ் ஓனர் வந்து கேட்டா அடுத்த மாடிக்கு தாவி குதிச்சது, அப்பெல்லாம் உங்களுக்கு இன்சல்ட்டா தெரியலையா? டேய், இந்த உலகத்துல புருஷன் பொண்டாட்டி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தனை பந்தங்களை விட நட்புங்கிற பந்தம் தாண்டா உயர்ந்த பந்தம். அத செவரடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்களா? அண்ணே சாரிண்ண, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோன்னு. என் பிரெஞ்சுங்களை எல்லாம் உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. அவங்க எல்லாம் எங்கன்னு கோவப்பட்ட கோட்டையில் ஏறி உட்கார்றது, இல்லைன்னா குழந்தை மாதிரி அழுகிறது. இதாண்ட அந்த கலைஞர்களுக்கு புலப்பாவே போச்சு. உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் தர்சினி தங்கச்சி கிட்ட சொல்லி அவனுங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். பாடா தங்கச்சி, இப்படி உட்காருப்பா. வாங்கடா, வந்து உட்காருங்க. எங்கடா போயிருந்தீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நீங்க படம் எடுக்கணும், வெற்றி அடையணும் தானே நானும் அண்ணனும் ஆசைப்பட்டோம். வெற்றி கிடைச்ச உடனே அண்ணனையே நோக்கி அடிச்சிட்டீங்கல்ல. கண்ணாலதான் முகத்துக்கு அழகு, மூக்காலதான் அழகு, வாயாலதான் அழகுன்னு ஒவ்வொரு உறுப்பு சண்டை போட்டுச்சுன்னா அப்புறம் முகம் முகமா இருக்காது, முழுக்கட்டின்னு தான் இருக்கும். எல்லா உறுப்பும் சேர்ந்து இருந்தா தான் அது முகம். அந்த மாதிரி நீங்க 6 பேரும் சேர்ந்து எடுத்தாதான் அது படம், தெரிஞ்சுக்குங்க. உக்கார் பாருங்க, நீ எப்படி பண்றாங்க. வெற்றிக்காக பல வருஷம் போராடுனீங்கல்ல, ஆனா பெற்ற வெற்றியை 10 நாள் கூட உங்களால தக்க வச்சுக்க தெரியல. டேய், ஆனானப்பட்ட ரஜினிகாந்த் சார் கூட இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு அமைதியா இருக்கார். எப்படி உங்களால இப்படி அமைதியா இருக்க முடியுது கேட்டா, காலர் தூக்கி விட்டா பட்டன் உடைஞ்சு போகும்னு தெரியும், அதனாலதான் அமைதியா இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் ஏமாத்தனப்படா. உங்க 6 பேருக்கு கடைசி ஒண்ணு சொல்லிக்கிறேன், அரசியல கூட்டணி முறிஞ்சா பதவி இல்ல, சினிமாவில கூட்டணி முறிஞ்சா வெற்றி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்க. எந்திரிச்சு கை கொடுத்துங்க. எந்திரி, எந்திர போடா. பெரிய இருநாட்டு தலைவர்கள். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை நகரம், இது தலைநகரம் மட்டும் இல்ல கலையின் நகரம், தலையெடுத்த மாத்தி எழுது அதிசய நகரம், நம்ம தலைமுறைக்கே புகழ சேர்க்கும் அற்புத நகரம், திரைப்பட நகரம்.